மேல்மருவத்தூரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை ஆதிபராசக்தியின் அருட்பாதங்களிலும் ஆதிபராசக்தி சித்தர் ஞானபீட நாயகர் தவத்திரு பங்காறு அடிகளார் திருப்பாதங்களிலும் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். பற்றிய படம் அல்ல இது, கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட படம் அல்ல. இது ஊழலை சொல்லும் படம் அல்ல. இது இந்திய விருட்சத்தின் ஆணிவேராய் இருக்கக்கூடிய பாசத்தை பற்றிய படம், பண்பாட்டை பற்றிய படம். மாறி போயிடுச்சா? துட்டு வாங்குறீல, நல்ல தண்ணியில கழுவையா? சரதாயா, நீ குடுக்கற 50 காசுக்கு கிளாஸ கழுவுறன, அது பெரிய விஷயம். போவியா? ஐயோ, அந்த அம்மா வராங்க. ஐயோ, என்ன சொல்ல போறாங்க? என்ன நல்ல தண்ணியில கழுவுறான் திடீர்னு? ஓ, அந்த அம்மா வர்றாங்க, அதுதான்.
உங்க எச்சம் என்ன சார்? அபிஷேக தீர்த்தமா? நீங்க நக்கி நக்கி கொடுத்தா நாங்க தொட்டு வாங்குறதுக்கு? இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு சின்ன ஸ்பாஞ்சு கொஞ்சம் ஈரம் பண்ணி பையில வச்சுக்கிட்டா என்ன? கொண்டாங்க, நானே எடுத்துக்கிறேன். நாங்க ஏதாவது செஞ்சுட்டா போதும், வாய்க்கிட்டே சண்டை போடுவீங்க. இந்தாங்க. என்னமா அது? 80 பைசா சில்ற. நோட்டா கொடுத்தா ஏன் நோட்டா கொடுத்தீங்க, சில்ற கொண்டாடுறது இல்லையான்னு சண்டை போடுறீங்கல்ல? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பஸ்ல வரவங்க எல்லாரும் சில்லறையா கொண்டாந்தா திருப்பதி உண்டியில தான் நீங்க கழுத்துல கட்டிக்கணும். அந்த ஸ்டாப்ல நான் இறங்கணும், நிறுத்த சொல்லுங்க. என்ன டிரைவர் சார், சௌக்கியமா? இல்ல, எப்பவும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி பறக்கும். நான் வண்டியில இருக்கேன் ஒண்ணு 20 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுது. இப்ப நான் இறங்கிட போறேன், நடத்துங்க. ஏன்பா கண்டக்டர், நாங்கெல்லாம் ஏதாவது வாய் தவறு சொல்லிட்டா உடனே சண்டைக்கு வந்துருவேன். அந்த அம்மா வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு போகுது, ஆள் அப்படியே சைலண்ட் ஆயிட்டிய. ஏப்பா, நீ என்ன விஷயம் புரியாத ஆளா இருக்க? அந்த அம்மா யார் தெரியுமா? பெட்டிஷன் பெரிய நாயகி. ஏதாவது தப்பு தண்டா கள்ள பட்டா போதும், உடனே பெட்டிஷன் போடும். வெறும் முட்டை பெட்டிஷன் இல்லையா, பேரோட போயிடும். ஓஹோ, இவங்கதான் பெட்டிஷன் பெரிய நாயகியா? பெரிய நாயகி, பெட்டிஷன் பெரிய நாயகி, பெரிய நாயகி, பெட்டிஷன் பெரிய நாயகி. ஊருக்காக உழைப்பா, ஒண்ணு நினைச்சா அத முடிப்பா, திருட்டுத்தனங்கள் நடந்தா அத துணிஞ்சி அவ தடுப்பா. ஊருக்காக உழைப்பா, ஒண்ணு நினைச்சா அத முடிப்பா, திருட்டுத்தனங்கள் நடந்தா அத துணிஞ்சி அவ தடுப்பா. ஏதாச்சும் தப்பு தண்டா எவனாச்சும் செய்ய கண்டா, எதுக்கால வந்து நிப்பா, எதுப்பா இருப்பா இருப்பா. ஊருக்காக உழைப்பா, ஒண்ணு நினைச்சா அத முடிப்பா, திருட்டுத்தனங்கள் நடந்த அத துணிஞ்சி அவ தடுப்பா. பங்களாவில் தான் இருந்தும் பண்புடனே வாழ்வாளா, பல்லக்கு போல் கார் இருந்தும் பல்லவனு போவாளா. கும்பராமில் மோதுகிற ிய கண்டாலே பெத்தெடுத்த தாய் போல புத்திமதி சொல்வாளே. பேட்டையில உரைகளை கேட்பாளே, கொடி பறக்கிற கோட்டையில மந்திரிய பாப்பாளே. நாள்தோறும் குப்பை குணா நடுவால சேரிய சனம், நாய் போல வாழும் விதம் இவதா எழுதி கொடுப்பா பெரிய நாயகி. பெரிய நாயகி, கார்பரேஷன் தண்ணி வர கால்கெடுக்க காத்திருக்கும், தாய்கூலத்தை பார்த்தாலே தாங்கிக் கொள்ள மாட்டாளே. போனடுத்து பேசிடுவா, பெண் புலி போல் சீரிடுவா, பொங்கி வரும் கங்கையை போல் தண்ணி கொட்ட செஞ்சிடுவா. எளியோர்க்கு உழைச்சிட இவ போல் யார், ஊராரே சொந்தம்னு புறபாடும் பந்தம்னு, ரத்தத்தின் ரத்தம்னு நினைப்பா அதுபோல் நடப்பா பெரிய நாயகி. பெரிய நாயகி, எந்த கடையானாலும் என்ன பொருள் வித்தாலும் தப்பு எட போட்டாலே ஒப்புக்கொள்ள மாட்டாளே. நியாய வேலை என்னாலு பட்டியலை கேட்பாளே, கண்ட வேலை சொன்னாக்கா கம்பி எண்ண வைப்பாளே. போயாது இவளது பொது சேவை, ஒரு பொழுதிலும் சாயாது இவளது நேர்பார்வை.
தருமந்தா பெண்ணானதோ தெய்வீகம் கண்ணானதோ அடடா நாயன் சொல்வதோ இவள் ஒரு புதுமை படைப்பு பெரிய நாயகி பெட்டிஷம் பெரிய நாயகி பெரிய நாயகி பெட்டிஷம் பெரிய நாயகி சாவித்ரி அவளுக்கு சென்னை அலுவலகம் ஒன்றில் வேலை கிடைத்திருக்கிறது. உன் வீட்டில் அவள் தங்கியிருந்து வேலைக்கு சென்று வர வேண்டும் என்பது என் விருப்பம். காரணம் ஒரு தாய்க்கும் மேல மேலான பாசத்தையும் பாதுகாப்பையும் அவளுக்கு உன்னிடம் மட்டுமே கிடைக்க முடியும் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. வெரி குட். அம்மா, என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்பினது, சந்தர்ப்ப சூழ்நிலையால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனது எல்லாத்தையும் சொன்னார்.
விட்டு கொடுக்கறவனும் ஒருத்தர் விரும்பவே கூடாது சாவித்ரி, அதாவது காதலிக்கவே கூடாது. உங்க அப்பா மாத்திரம் பிரிவாதமா இருந்து அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாருன்னா நீ என் வயத்துல பிறந்திருப்ப இல்ல. என்ன பெத்து போடுற ஒரே கடமையை மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டு எங்க அம்மா எப்பவும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு ஃபீல் பண்ணி என்ன பண்றது? அம்மான்னு கூப்பிடுற பாக்கியம் எல்லாருக்குமா கிடைச்சிடும். பிறந்த உடனே முதல்ல தெரிஞ்சுக்கிற வார்த்தை அம்மா. அந்த வார்த்தையை இப்பெல்லாம் நம்ம மனசுலதான் சொல்லி பாத்துக்கிறது. சரி சரி, இதுக்கெல்லாம் மனசு தளர விடக்கூடாது. சீக்கிரமா படுத்து தூங்க, காலையில ஆபீஸ் போனோம்ல. குட் நைட். குட் நைட் மம்மி. அது என்னமோ உங்களை அப்படி கூப்பிடுன போல தோணுச்சு. இனிமே நான் உங்களை அப்படிதான் கூப்பிடுவேன். ஓகே மாமி. ஏன் மாமி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓகே ஓகே. ஹலோ பிரதர், வத்தி படிக்குதா? மன்னிக்கணும், நான் பிடி சைடு பிடிக்கிறது இல்ல. அதனால இவரை இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஆக்கிட போறாங்க. ஈத்த பிடிக்கிறது இல்ல, அத்த பிடிக்கிறது இல்ல, என்ன யாயா ஊற கெடுக்கறீங்க? ஹலோ, குட் மார்னிங். ஹலோ.
பொறுமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். திட்டதா இருந்தா நேரா திட்டு, சாமி கும்புற சாக்கில என்ன வாராத. என்ன கொஞ்சம் நிம்மதியா சாமி விடுறியா? நீ சாமி கும்பிடு அவ்வளவுதானே. பொறுமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். எங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் என்னைக்கு ஒண்ணு சேரும்? நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம் இல்ல, இனிமே அவங்க ஒன்னா சேர்ந்த மாதிரிதான். பையனை பார்த்தா அழகா இருக்கான், சினிமாவில நடிக்க போலாமே. இவன் ஏன் பேப்பர் போடுற தொழில் செய்யணும்? அத பத்தி உமக்கு என்ன? வாசல்ல கோலம் போறது ஏன் பொண்ணுயா? வெரி குட், கணக்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிய, இப்படிதான் இருக்கணும். இது போதும், சயின்ஸ் புக் எடு, அதெல்லாம் நீ வீக்கு. நமது உலகமும் அண்டமும், நமது உலகமும் அண்டமும். ஸ்கூல் வாத்தியார் கிட்ட டியூஷன் வச்சிருந்தீனாக்க பரீட்சை நேரத்துல மார்க்கையாவது கூட்டி போட்டிருப்பாரு. நீ என்னடா, யாருகிட்டயோ டியூஷன் வச்சிருக்க. உங்க பசங்க உங்களை மாதிரி இல்லாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த தம்பிதான். இது பிடிக்கலையா உங்களுக்கு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாப்பா வா, எங்களுக்கு ஆபீஸ் 10 மணிக்கு, உனக்கு 10 மணிக்கு. போய் புராணத்துல பகவான் என்ன சொல்லிருக்கா தெரியுமோ? ஆபீஸ்க்கு லேட்டா வர சொல்லிருக்காரா? அசமந்தம் அசமந்தம், அதர்மம் அவசரமா வரும், ஆனா தர்மம் லேட்டா தான் வரும்னார். நாம எல்லாரும் சீக்கிரம் வரதால இந்த ஆபீஸுக்கு லாபமும் இல்ல, ராமும் லேட்டா வரதால நஷ்டமும் இல்ல. ஓய் ஸ்ரீரங்கம், மனுஷனுக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம்யா. இப்ப நடத்துக்கு ஏன் மணி 9 அடிச்சா போறோம், தான் சீட்ல வந்து உட்காந்துறேன்யா. சார் முடிச்சுக்கிட்டியா? உங்க வீட்டுல பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியாம ஆபீஸுக்கு தப்பி ஓடியாந்துறீங்க, அதுக்கு பேர் பங்க்சுவாலிட்டி இல்ல சார், பாதுகாப்பு. கரெக்ட், அதான் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாதுன்றது நம்ம வீக்னஸ் பூரா தெரிஞ்சு போகுது. தூங்கிட்டியா? என்ன ஐயா கண்ண முடித்தாரு? தூக்கம். ஒரு வேலை பண்ணா பரவாயில்ல, பேப்பர் போடுறதுல இருந்து போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ண சில்லறை மட்டுமா வரும், ஆபீஸ்ல தூக்கம் தான் வரும். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். என்ன சார் தப்பு பண்ணா தண்ணி இல்லாத காட்டுக்கு தானே மாத்துவாங்க? நீங்க தண்ணி இருக்கிற காட்டுக்குன்னு சொல்றீங்க, நீச்சல் தெரியாதுல்ல? ஆமா. என்ன உனக்கு நீச்சல் தெரியாதா? அடுத்து நீ தான். ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட் சார், ஒரே டென்ஷனா இருக்கு சார். ஆமா, உனக்கு வேலையில அட்டென்ஷன் இல்லாட்டாலும் கண்ட நேரத்துல டென்ஷன் மட்டும் வந்துருமே, சரியான பிரஷர் கிராக். மிஸ் சௌத்ரி, கம் ஆன். இவங்க தான் மிஸ் சௌத்ரி, புதுசா நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எங்க எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை எடுத்து பார்க்கலாம். ஏன் விசில் அடிச்சா? நீங்க ஜோரா கை தட்ட சொன்னீங்களா, உங்களை பார்த்துட்டு மோடி மிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. சாரி சார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த அளவுக்கு டென்ஷன், உனக்கு உணர்ச்சியா? இது என்ன ஆபீஸ் பாத்தீங்களா இல்ல உங்க வீடு நடிச்சீங்களா? மிஸ் சௌத்ரி, உங்களுக்கு ஒருத்தரைய அறிவுப்படுத்த போறேன். இவர் தான் மிஸ்டர் பீதாம்பரம். ஹலோ. இவர் ரொம்ப ரேஸ் பைத்தியம், ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு குதிரை கிட்ட போயிட்டாரு. இது புல்லாக்கும் நினைச்சுக்கிட்டு குதிரை இவர் தலையை மேஞ்சு பிடிச்சு. நீங்க வாங்க மிஸ்டர் பத்ரிநாத், அக்கௌண்டன்ட். ரொம்ப சின்சியர், பேனாவில் இங்கில்லாட்டாலும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. இங்க இருக்க பேனாவில் நிப்பே இல்ல, கிரிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப வெக்கப்படாதீங்க, வாங்க சார். ஆமா, காபி வாங்கிட்டு வாடான்னா டீ வாங்கிட்டு வர, உன்னை எல்லாம் அறிவுப்படுத்தணுமா? இவர் தான் மிஸ்டர் சங்கரன், கிளார்க். ஹலோ. நேரில் ரொம்ப பிரியர், நேர ஆபீஸ் விட்டது வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவுது போட்டு வர. ஆஃப்டர் ஏர போட்டு விட்டு கோழி விளையாட போகணும்னு சொல்ல வந்தேன். கில்லி தாண்டு பலி தடி விடு, எல்லாம் ஆடுவேன். உங்க வீட்டுல ஆடு, வாங்க. இவர் பேரு ஸ்ரீரங்க சேஷகோபார, எல்லோரும் என்ன அன்பா எஸ்எஸ் கோபாலன்னு கூப்பிடுவாங்க. மேஷ லக்னம் மிதுன ராசி, உங்க நட்சத்திரம் நட்சத்திரம் கொஞ்சம் விட்ட குழம்பு வரணும்னு கேப்பியே, இவங்க வீட்ல சம்பந்தம் பண்ண போறியா? சுமார் இருக்கு சார். நீங்க வாங்க. இவங்க பேரு டைபிஸ்ட் மீனலோசினி. ஹலோ. ஹலோ. அலங்காரம் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் நெக்ஸ்ட். வருஷத்துல இவங்க மோதல போட்ட போட்ட மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு 5-6 மூட்டை தேரும். வாங்க. இவர் தான் மிஸ்டர் ராமு, என்னுடைய ஆபீஸ் வாரிசு. ஆபீஸ் வாரிசு? கலை வாரிசு, அரசியல் வாரிசு சொல்லியா, அது மாதிரி தான் இதுக்கும். உங்களுக்கு வேலையில ஏதாவது சந்தேகம் இருந்தா இவர்த்த கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வேலையில மட்டும் மிஸ் சௌத்ரி, கோர்ட் யுவர் சீட், பிரசிடு யுவர் ரூட்டி. தேங்க்யூ.
ஸ்ரீரங்கம், கவனிச்சியா? சக்கர வியாதிக்காரன் கையில ஜாங்கிரி கொடுத்த மாதிரி ரசிக்கவே தெரியாத பக்கத்துல ரசகுல்லா மாதிரி பொண்ணு உட்கார்ந்து இருக்குது. இவன் ஹலோன்னு சொல்றதுக்கு 6 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் பேசி லவ் பண்ணி அதுக்குள்ள அந்த பொண்ணு ஔவையார் ஆயிடுவாயா? சும்மா அலையாதையா. அவன் ஜாதகத்துல சுக்ரன் உச்சம், நமக்கு பக்ரம். இது ரொம்ப அக்கிரமம். மணி 5:30 ஆச்சு, இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன வெள்ளக்காரர? தான் 5:30 போயிடுறதுக்கு அவர் இந்தியருமா? 6 மணி ஆனாலும் இருந்து மிச்சம் மீதி உள்ள வேலையை முடிச்சிட்டு தான் போவாரு. ரொம்ப சின்சியர் பண்ணிருக்கு. மம்மி, ஒடியா ஒடியா ஒடியா, வந்துட்டியா? ஏன் மம்மி, உங்களுக்கு ஏன் என்ன சிரமம்? இந்த துணியெல்லாம் நீங்க தான் அயன் பண்ணுமா? நீ என்ன மம்மின்னு வாயனறிய கூப்பிட்டதுக்கு அப்புறம் மம்மி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். இன்னைக்கு ஆபீஸ்ல நீ நிறைய வேலை செஞ்சு கலப்பா வந்திருப்ப. போ, கை கால் கழிட்டு வா, டிஃபன் செஞ்சு வச்சுக்க, சாப்பிடலாம். ஐயா, இங்க வா ஒரு நிமிஷம். ஆமா, எனக்கு ஒண்ணு இல்ல, ஆபீஸ்க்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆச்சே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? கல்யாணம் ஆகாத பொண்ணு கொஞ்சம் மாடர்னா வேற இருக்கேனா? ஏன் முன்னேற்றத்துல எல்லாருக்கும் ரொம்ப அக்கறை. ஆமாமா, இந்த நாட்டுல ஆம்பளைங்களுக்கெல்லாம் பெண்கள் முன்னேறதுல அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. சலுகைகளை வாரி வாரி வழங்குவாங்களே, நாம கொஞ்சம் ஏமாந்தோம்னா அதே சலுகைகள் சங்கடமாயிடும். அப்படி ஒரு யோகம் உனக்கு கிடைக்காது மாப்ள. எது போற போக்க பார்த்தா அங்கேயே ஒரு வெள்ளக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற போல் இருக்க. இந்தியாவில மட்டும் இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, கல்யாணம் பண்ற தப்ப மட்டும் நான் பண்ண மாட்டேன். போய் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கணும், அது அப்படியே நியூடு கேப்ல கட்டணும், காலம் பூரா ஜாலியா இருக்கணும். சரி சரி, எனக்கு ஃபிளைட் நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். போயிட்டு வா, போயிட்டு வா வா. இனி இந்தியா எனக்கு அந்நிய தேசம். முடிஞ்சா அடுத்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் லண்டன்லயோ பாரிஸ்லயோ மீட் பண்ணலாம். பாய். சார், மேனேஜர் உங்களை வர சொல்றாரு. சங்கரா, சேஷு எல்லாரும் வாங்க. என்ன 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 என்ன? பய வழக்கம் போல லேட்டா வந்திருக்கான், வசமா மாட்டிக்கிட்டான். மேனேஜர் வேற செம மூடல இருக்கிறாரு, இன்னியோட அவன் சிட்டு கிழிஞ்சது. ஐயோ, என் பிரார்த்தனை மட்டும் பலிச்சதுன்னா, என் மச்சனுக்கு இதே கம்பெனி வேலை போட்டு கொடுத்து அவனை என் சீட்ல உட்கார வச்சு நானு அந்த ரசகுல்லா பக்கத்துல உட்கார மாட்டேனா? போய் போனத்துல பகவான் என்ன சொல்லிருக்காரு தெரியுமோ? உன்னை கல்லாலி அடிச்சு கொண்டு சொல்லிருக்காரு. கொஞ்சம் சந்தோஷமா கற்பனை பண்ண விடையா சார். சார், நான் லேட்டா வந்து தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க சார். நோ 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 நோ, நீங்க தினந்தோறும் லேட்டா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜஸ்ட் எ மினிட். சார், எல்லாம் தெரியும். வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது, நீங்க ரத்தம் கொடுத்தீங்க. சார், இது எப்படி உங்களுக்கு? ஆஸ்பத்திரில இருந்து போன் வந்தது. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்க்கே பெருமை. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். நோ 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 நோ, மாலே கரெக்டாம உங்க சீட்ல உட்காருங்க, அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும். ப்ளீஸ் கோ. ஓகே சார். என்ன அது, லேட்டா வந்து மாலை போட்டிருக்காங்க? இன்னும் சுக்கர உச்சமா தான் இருக்கானா? அது இல்ல சேஷு, சாதாரண ரிட்டையர் ஆகும்போது மாலை போடுவாங்க இல்லையா, இன்னோட உங்க சீட்டு கிளியுது, அதான் சிலுக்கு மாலை போட்டுக்காங்க. உங்க வாக்கு மட்டும் பலிச்சதுன்னா உங்க தலைக்கு ஒரு டோப்பா பண்ணி போடுறேன். டியர் பிரான்ஸ், எனக்கு ஞானம் வந்தது ஞானம் வந்தது சொல்லணே, அதுக்கு காரணம் நம்ம ராமு செஞ்ச தானம். வெறும் தானம் இல்ல, ரத்த தானம். ஒரு உயிரையே காப்பாத்திருக்காரு ராமு. நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ராமு மாதிரி நீங்களும் ரத்த தானம் பண்ணணும், பல உயிர்கள் காப்பாத்தப்படணும். ஓகே. ஏன் அழுவுற சார்? ஓ, சொல்லிட்டா இல்லையா? எனக்கு ரத்த தானம் பண்ணணும் ஆசையா இருக்கு, ஆனா என் உடம்புல ரத்தமே இல்லையே. வாட்டிய பேட்டி, வாட்டிய பேட்டி, உங்களை எல்லாரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆளுக்கு ஒரு அவுன்ஸ் ரத்தம் இவருக்கு டொனேஷன் பண்ணுங்க. உன் ரத்தம் எந்த குரூப்யா சொல்லி தொலையா? எந்த குரூப் ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க குரூப் வேண்டவே வேண்டாம். வெரி குட், வெரி குட். இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல பையனா? ஆச்சரியமா இருக்கிறேன். நான் கூட ஆரம்பத்துல மத்தவங்க சொன்னதை கேட்டு
அந்த ஆள் ஒரு கஞ்ச, காசு செலவழிச்சு வயிறார சாப்பிட கூட விரும்பாத ஒரு கருமின்னு நினைச்சேன். ஆனா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு தனி மரியாதையே ஏற்பட்டுருச்சு. ஆபீஸ்ல ட்ரெஸ்ல வருவியே, அத போட்டு வர கூடாது? இப்ப ட்ரெஸ் தான் முக்கியம், போட்டோ முக்கியமா? அக்கௌண்ட் சார் கொஞ்சம் சிரிங்களே, எப்பவுமே உங்க நேரதா இப்படி சிரிங்க. ராமு சார் ஏன் பின்னால பண்ணிக்கிறீங்க? வைக்கப்படாதீங்க, இது ஒண்ணும் கல்யாண போட்டோ இல்ல, கொஞ்சம் முன்னால வந்து நில்லுங்க. எனக்கு ஒரு இடம் விட்டு வைக்கல, நானும் வந்து நிக்கணும்ல. ரெடி ஸ்டடி. இந்த போட்டோ பார், ரொம்ப நல்லா இருக்கு. கொடுங்க சார், கொடுங்க. சேஷு இந்த பார். ஆஹா, பியூட்டிஃபுல். நான் தானே பின்னால ஒரு எருமமாட போயிட்டு இருக்கேன். அது ஐயோ என்னயா இந்த போட்டோ, என் தலைய காணுமே. ஏயா போட்டோ எடுக்கும்போது ஆடாம அசையாம நிக்கணும், அதை விட்டுட்டு குதிரை மாதிரி குதிச்சா முண்டன் தான் தெரியும். ஐயோ இந்த போட்டோ பார்த்தா என்ன முண்டன் சொல்லுவாங்களே. இப்ப மாத்திரம் எப்படி இருக்கிற? ஏமா சாவித்ரி, இன்னொரு போட்டோ குறையுது. அது வந்து டபுள் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. டபுள் எக்ஸ்போஸ் என்ன? ஒண்ணு மேல ஒண்ணு விளரது. அப்படியா? இதுல யாரு மேல யாரு வந்திருப்பா? நிச்சயமா உன் மேல யாரும் விழ முடியாது. அப்படி விழுந்தாங்கன்னா அநியாயமா ஒரு குலை கொட்டதுக்கு ஆளாயிருவாங்க. சார் இது போட்டோ. நான் என்ன போட்டா சொன்னேன், டூட்டி நேரத்துல டூட்டியை பார்க்காம ஏன் லூட்டி எடுக்கீங்க? இப்ப என்ன எடுத்துக்க? வீட்டுக்கு போனாலும் ஆபீஸிங் ஆகும் தான். உங்களுக்கு ஏன் புத்திர பாக்கியமே இல்லாம போச்சுன்னு இப்ப புரியுது சார். டென்ஷன் வீட்டு மேட்டர் எடுக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். இப்ப ராம் எடுத்துக்கங்க, எவ்வளவு சின்சியரா வேலை பாக்குறாருன்னு. அதே மாதிரி நீங்களும் சின்சியரா வேலை பாக்கறியா? சின்சியராவது மண்ணாங்கட்டியாவது போட்டோவை பார்த்தா பிரிண்டுக்கு காசு கேட்போம்னு பய கமக்கமா இருக்கான். அப்பா இப்பாவது போயிட்டாங்களே, என்ன அது? நான் என்ன பள்ளிக்கூடம் நடத்துறேன், சீட்ல சுட வேண்டியா? எனக்கு ஆம்பளைங்க பேசினாலே புரியாது, நீங்க பொம்பள என்ன விஷயம் நேரே சொல்லுங்க. அதெல்லாம் இப்படி நடு ரோட்ல பேசுற சமாச்சாரம் இல்ல, ஹோட்டலுக்கு போய் காபி சாப்பிட்டுட்டே பேசலாம். மன்னிக்கணும், நான் பொம்பளையோட பீச் சினிமா ஹோட்டல் போறது இல்ல. வந்தாச்சு இந்த போட்டோவை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது வலிக்கு விழுந்தா கை கொடுத்து காப்பாத்துறது தப்புன்னு தோணுது. ஏமா இப்படி எல்லாம் எடுக்கிறது? நான் எடுத்தேன், ஆட்டோமேட்டிக் கேமரா தானா எடுத்துச்சு. இத நான் வீடு எடுத்துட்டு போலாமா? இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அப்பப்ப ஆசத்தில பாத்துக்கலாம் தானே? ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், இத நாங்க வீடு எடுத்துட்டு போய் நினைவு சின்னமா வச்சு பாக்குறதுக்கு. நாலு பேர் பாக்குறதுக்கு முன்ன கிழிச்சறிய தான் கேட்டேன். இத பாருங்க, இதோட நெகட்டிவ் என்கிட்ட தான் இருக்கு. அப்படி ஏதாவது பண்ணீங்க இத 100 காப்பி எடுத்து ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு கொடுத்துருவேன். சார் என்ன வேணும்? ரெண்டு கிரேப் ஜூஸ். ஹலோ ஹலோ, ஒரு கிரேப், ஒரு லைம் ஜூஸ். சரிங்க. ஏ உங்களுக்கு லைம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமா? லைம் ஜூஸ் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். மூலக்கோளாறு உள்ளவங்களுக்கு தான் எலுமிச்சம்பழ வைத்தியம் தேவை. Thank you.
அன்புள்ள பிரியமுள்ள உயிருக்கும் மேலான நீங்க நான் தான். ஏன் என்ன பயந்துட்டியா? ஏதோ முக்கியமா ஆபீஸ் விஷயம் எழுதிட்டு இருந்த போல. ஆமா மம்மி, அதான் நான் வந்தது கூட தெரியாம அப்படியே மெய் மறந்து படுத்திருந்தியே. இத பாருமா, பார்த்து ஜாகிரதையா எழுது. இதுல நீ எழுத போற எழுத்துதான் உன்னோட எதிர்கால தலையெழுத்து. பாலை குடிச்சிட்டு நல்லா தெம்பா எழுது. என்னம்மா பின்னாடி எழுந்து வந்துட்டேன், போ முக்கியமா அந்த லெட்டர் எழுதி முடி. மம்மி, நான் லவ் லெட்டர் தான் எழுதுறேன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. எனக்கு பாவட தாவணியில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள், உனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ல ஏற்பட்டிருக்கு. குவைட் நேச்சுரல். மம்மி, அவர் ரொம்ப நல்லவர். மம்மி, ரத்ததானம் செய்யற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தாம்மா. அந்த பையன் தானே? மம்மி எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன் சொல்றேன். எனக்கு டாக்டர் பட்டம் கொடு. சாவித்ரி, நான் உங்ககிட்ட வெளிப்படையா ஒரு விஷயம் கேட்கிறேன். என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சி தயவு செஞ்சு உண்மைய சொல்லு. மம்மி, நானும் உங்களை ஃப்ரெண்டா நினைச்சுதான் சொல்றேன். நான் அவரை காதலிக்கிறேன், என்னால அவரை மறக்கவே முடியாது. மம்மி, நான் தப்பு பண்றதா நினைக்கிறீங்களா? தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். சாவித்ரி, அயோக்கியனை காதலிச்சு ஏமாறுறதுங்கிறது ரொம்ப சகஜம். ஆனா யோக்கியனை காதலிச்சு ஏமாறக்கூடாதுமா. என்னையே எடுத்துக்கே. அப்போ நான் என்ன மம்மி பண்ணட்டோ? லெட்டர் எழுதட்டுமா வேண்டாமா? லெட்டர் எழுதுறதும் எழுதாததும் ஓ இஷ்டம். ஆனா தயவு செஞ்சு ஒண்ணு மாத்திரம் செஞ்சிடாத. என்ன நம்பி வந்த பொண்ணோட வாழ்வு கெட்டு போச்சு, அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு நான் ஒரு பெட்டிஷன் எழுதுற அளவுக்கு என்னை விட்டுடாத. அவ்வளவுதான். குட் நைட். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகத்துல என்ன சிறுசு பெருசு? மயிலாப்பூர் எங்க இருக்குன்னு கேட்டா அது சின்ன சந்தேகம், மெட்ராஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அது பெரிய சந்தேகம் இல்லையா? எதுக்கு நீ பெருசா ஜோக் அடிச்சல? டா என்ன விஷயம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த ஃபைல பாருங்க. ஐயோ உள்ள பாருங்க. அத முதல்ல சொல்லணும்ல. என்னது? என் விருப்பத்தை அஞ்சாறு மொழியில எழுதிருக்கேன். உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குமோ அந்த மொழியில பதில் சொன்னா போதும். இதுக்கு பதில் சொல்ல எந்த மொழியும் தேவையில்லை. அப்புறம் இதோட அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி லெட்டர் கழிச்சு போட்டுட்டா நான் உங்களை விட்டுட்டு வேணா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. அம்மா, ஹலோ மேனேஜர். ஐயோ, ராமு, நான் உங்களை காதலிக்கிறேன். ராமு, நான் என்னை சிநேகிக்கணும். ராமு, நேனு நின்னு பிரேமிஸ்துண்டானோ. ராமு, மே தும்சே பியார் கர்த்தே ஹோ. ராமு, ஐ லவ் யூ. ராமு, நான் உன்னை காதலிக்கிறேன். நாளையும் பார்க்கணும், நாளையும் பார்க்கணும், அதுவரை பொறுத்து கொள்ள ஏ புள்ளே. நாளையும் பார்க்கணும், அதுவரை பொறுத்துக்கொள்ள. ஏ
நினைக்காதிருந்த உனை எண்ணித்தான் உறங்காதிருந்தேன். சாப்பாடெல்லாம் சிரிக்காதிருந்த உனை எண்ணித்தான். அதுக்கும் எதுக்கும் மனசு கிடந்து தவிக்கிறது ராமு, என்னை சிநேகிக்கணும். போலே உள்ளம் தனியே நீ எழுத்தச்சன் எழுத்தை போலே எண்ணம் தனியே நீ வள்ள கோளின் கவிதை போலே உள்ளம் தனியே நீ எழுத்தச்சன் எழுத்தை போலே எண்ணம் தனியே வயதானவன்
செய்யறது? ஊசி போட வரவா? ஊசி பத்தி என்ன தெரியாது? பக்கத்துல டெய்லர் கடை இருக்கு, அங்க விசாரிச்சுக்க. வர்றதெல்லாம் நாங்க போனும். சார், என்னமா அது கையில கட்டு? தவுள் பழகினியா இல்ல சாப்பிடும் போது வெண்டைக்க நினைச்சு வரல கடிச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் அதிகமா எழுத வேண்டியிருந்தது. ஓஹோ, 1008 முறை ஸ்ரீராம் ஜெய எழுதுறியா? ஒரு வகையில இதுவும் ராம ஜெயம் தான். ஜெயமா இல்லையான்னு இனிமே தான் தெரிய போகுது. என்ன பாரு, நீ கெட்டு போட்டு வந்திருக்க. இந்த மாதிரி எழுதுனாங்க, நீ என்ன பண்ண? கிழிச்ச. ஓஹோ, கான்ட்ராக்ட்காரன் பணம் கொடுக்கலன்னு புரசப்புறம் கிழிச்சு விட்டியா? அது இல்ல சார், நீங்க வேற. நான் எதை கிழிச்சேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். கால் கட்டு போட வேண்டிய வயசுல கை கட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க. இதுல ஏதோ ஒரு நுணுக்கமான முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா புடிபட மாட்டேங்குதே. கூடிய சீக்கிரம் புடிபட்டுடும் சார். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? ஒருவேளை அந்த ரத்த தானம் உன்ன விரும்பலன்னு ஏதாவது சொல்லிட்டானா? அந்த ஆள் என்ன விரும்பலன்னு சொல்றது வெறும் உதட்டளவுலதான். ஆனா என்னால உன்ன நிச்சயமா சொல்ல முடியும், அவர் என்ன மனசார விரும்புறாருன்னு. ஆனா எதுக்கோ தயங்குறாரு. எதுக்கோ தயங்குறானா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவனும் உங்க அப்பன மாதிரி வழ வழ கொழ கொழாத்தான். என்ன செய்ய முடியும்? நானும் கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தேன். அப்ப உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்காதா? மம்மி, என் கழுத்துல தாலி ஏறணும், அது அவர் கட்டுறதா தான் இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். விரும்புறவரையே அடையணும் நினைக்கிறியா? அது நல்ல லட்சியம் தான். ஆனா ஆனாவது ஆவனாவது நான் அவர் அர்ஜென்டா கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்ன நீ அர்ஜென்டா ஆடுறேன்ட்டு என் தொழில பெயர் எல்லாத்தையும் மாத்தி வைக்க போல இருக்கே. பிரச்சனைக்கு வேற என்னதான் முடிவு? வீட்டை விட்டு வெளியே போ. பைத்தியக்காரி, எப்ப நீ அவனை மனசார விரும்பிட்டியோ அப்பவே அவன் உனக்கு புருஷன் ஆயிட்டான். இனிமே இந்த வீடு உனக்கு சொந்த வீடு கிடையாது. அவன் வீட்டுலதான் நீ இருக்கணும். பொட்டி படிக்க எடுத்துட்டு முதல்ல வெளியே போ. என்ன மம்மி குழப்பறீங்க? உன்னை பொறுத்த வரைக்கும் உன் காதல்ல விவகாரத்துக்கு அப்புறம் தான் விவாகம்னு எழுதியிருக்கேம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? முதல்ல இப்ப போறியா இல்லையா? மத்த விவகாரத்துல நான் கவனிக்கணும். போ வெளியே. சரி மம்மி. ஐயோ அம்மாடி, ஏதாவது துணி கட்டிட்டு போமா. யாரு உள்ள வாங்க? ஒரு காலிங் பெல் வைக்க கூடாது. கதவை தட்டி தட்டி என் விரல் எல்லாம் வீங்கி போச்சு. நீங்களா? நானேதா. இந்த மரியாதை எல்லாம் வேணா? நீனே சொல்லுங்க. இல்ல பாசம் அன்பு இதெல்லாம் அதிகமாயிடுச்சுன்னா டீனே கூப்பிடலாம். நோ அப்செக்ஷன். என்னது கல்யாணம் பண்ணிக்க போறவரு டீனு கூப்பிட்டா மட்டும் என்ன தப்பு? நான் தான் டான் சொல்லக்கூடாது. நீ வம்பு பண்றதுக்குனே வந்திருக்க நினைக்கிறேன். முதல்ல வெளியில போ. முடியாது. முடிஞ்சா என் கைய பிடிச்சி வெளியே கொண்டு போய் விடுங்க. கிரிக்கெட் நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஸ்கோர் என்ன? ஸ்கோரா? என்ன விளையாடுறியா? எனக்கு வேற வேலை இல்ல.
இங்க ஏன் நிலவரமே கலவரமா இருக்கு. இந்த பார், உனக்கு ஸ்கோர் வேணும்னா நேர கவாஸ்கர்ட்டு போ. கவாஸ்கர் என்ன இருக்காரு? கீழே ரிசப்ஷன்ல இருக்காரு, போய். இந்த பார், பக்கத்து ரூம்காரன் பார்த்தாச்சு, எல்லா ரூமுக்கும் தந்தி அடிச்சிருவான். மத்தவங்க கண்ணில் படுறக்கு முன்னாடி பெட்ல இருக்கிற பெட்டி தூக்கிட்டு முதல்ல கிளம்பு. மத்தவங்க கண்ணில் தானே படக்கூடாது, கதவை சாத்திட்ட போச்சு. பரவாயில்லையே, தவு பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கீங்களே, வெரி குட். சூடா ஒரு காபி போட்டு தரேன், சாப்பிட்டே பேசுவோம். காபி வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணா. இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? என்னது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க போக மாட்டீங்களா? இத பாருங்க, ஏதாவது சத்தம் போட்டீங்க, ரூம் ரூம்கா போய் கதவை தட்டி, நீங்க தான் என் புருஷன், நீங்க தான் என் புருஷன் சொல்லுவேன். அப்படியே வாய் திறந்துட்டுங்க, நான் போய் காபி போட்டு கொண்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? அதுக்குள்ள அடுத்த ரூம் காரணம் மறந்தாச்சா? போற போக்குல என்னென்ன நடக்குமோ அது இருக்கட்டும். வந்த விஷயம் என்ன? இது வாட்ச் தெரியுது, புதுசா வாங்கினேன், நல்லா இருக்கா? நான் நல்லா சொன்னா தூக்கி விட்டுங்களா? ஏய், அத்தனை ரூம் இருக்குல்ல, அங்க கேக்கலாம்ல, யார்ட்ட கேக்கணுமா? நீங்க பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். அப்படியா? குட் செலக்ஷன். அங்கேயும் குட் செலக்ஷன் தான். என்ன பர்மனண்டா டெம்பரவரியா? கொஞ்சம் விட்டு அர்ஜென்டா ஆர்டர் கேப்பியா? போய் அப்ப பர்மனண்ட் தான் அனுபவி வர்ற போயாங்கிறேன். ஹாய், காபி பிரமாதம் சாப்பிடுறீங்களா? கொன்னுடுங்க. இப்ப ரூம் விட்டு போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம். போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா பேசுறீங்க? நான் பெரிய நாயகி. அதான் சார், பெட்டிஷன் பெரிய நாயகி பேசுறேன். இத பாருங்க, என்னோட பாதுகாப்புல இருந்த ஒரு பெண்ணை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். எனக்கு ஒருத்த மேலதான் சந்தேகம், அதான் அந்த ரத்த தானம். இத பாருங்க, எனக்கு விளக்கமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல, எல்லாத்தையும் பெட்டிஷன்ல எழுதி வச்சிருக்கேன், நேரம் வந்து நான் குடுக்கறேன். நான் நேரம் வருவேன். முகம் கழுவ போறேன்னு 3 மணி நேரம் ஆச்சு. அம்மா தாயே, பாத்ரூம் விட்டு சீக்கிரம் வாமா, பாக்கறவங்க என்ன பண்ணுவாங்க? சரியான ஆம்பளைனே சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா அவசியமா பதட்டப்படாம கொஞ்சம் டவல் எடுத்து கொடுங்க. நான் யூஸ் பண்ண டவல் தான் இருக்கு, அதை எந்த பொம்பளையும் தொடர மாட்டேன். ஐயோ, அது யார் தொடுவா? 10 வருஷமா ஒரே டவல், அது கிழிஞ்சு கிழிஞ்சு கச்சிப் சைஸ்ல இருக்கு. நான் கொண்டு வந்த பெட்டியில டவல் இருக்கு, அதை எடுங்க. எடுக்கிறேன். கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? மாங்கல்யா, என்ன சூட் கேஸ் தாலி வச்சிருக்க? எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதா, என் கழுத்துல நீங்க கட்ட வேணாமா? அது ஒரு கால் நடக்காது. அப்போ நான் உங்க கழுத்துல கட்டுறேன், நமக்குள்ள யார் கழுத்துல இருந்தா என்ன? நீ ஒரு பயங்கரமான திட்டம் போட்டு இங்க வந்திருக்க. ஓ, என்ன பலிக்காது, என்ன ஏமாத்த முடியாது, என்ன ஏமாத்த முடியாது. கையில பாரியா தாலி? ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட அந்த பொண்ணு கழுத்துல கட்டிப்பான் இருக்க. இல்ல சார், பேசாத. எங்க அந்த பொண்ணு? பாத்ரூம்ல இருக்கு. பாத்ரூம்லயா? அட பாவி, கடத்திட்டு வந்து முழுசா 1 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள குடும்பமே நடத்திட்டியா? விடமாட்டேன், விடமாட்டேன். இந்த ரத்த தானோ என் பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்றான். இவனை லாக்கப்புல தள்ளி கம்பி எண்ணெய் வைக்காம நான் விடவே மாட்டேன். அது ஒரு காலம் நடக்காது. இன்ஸ்பெக்டர், இவர் ஜெயிலுக்கு அனுப்புனா என்னையும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்புங்க. இவர் கம்பி எண்ணா, நானும் சேர்ந்து கம்பி எண்ணுவேன். என்னடி சொன்னேன், என்ன சொன்னேன்? நீ யாரு, நீ யாரு? குறுக்க பேசாத. மிஸ்டர் ரங்கபாஷத்தோட மகள், அவர் யாரு, அவர் யாரு? கௌரவம் பெருசா உயிர் பெருசான்னு கேட்டா, கௌரவம் தான் பெருசுன்னு உயிர் வாழற மானஸ்த அவருக்கு மகளா பிறந்துட்டு இவனுக்காக கம்பி எண்றேன்னு சொல்றிய? உனக்கு வெக்கமா இல்லடி? வெக்கப்பட்டா காதலிக்க முடியுமா? காதலிச்சா வெக்கப்பட முடியுமா? ஐயையோ, ரத்த தானோ என் பொண்ணை எப்படியோ மயக்கி குழப்பிட்ட, அவ அடுக்குமொழியா பேசுறாளே, இது உனக்கே அடுக்குமா? மம்மி, என்ன என்ன வேணும்னாலும் திட்டுங்க, அவரை ஏதாவது சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். அவரை போய், எனக்கு ஆத்மா, நான் மாத்திரை போட்டு வந்து பேசுறேன். எங்க மாத்திரை? மாத்திரை காணும், நான் உங்ககிட்ட கொடுத்தனா இல்லையே? மாத்திரை கிடைச்சிச்சு, கோவப்படுறதும் சகஜம், கோவப்பட்டா ஆஸ்துமா அதிகமாகுங்கிறதும் சகஜம். இந்த மாதிரி சூழல நாம ஆளுக்கு ஆள் ஒண்ணு பேசிட்டு இருக்கத விட சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்கணும். மேடம், விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு,
போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. இனிமே இந்த விவகாரத்தை முத்த விடக்கூடாது. ரெடியா இருக்கு தாலி. அதனால வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி அவன் கையில கொடுங்க, கட்டட்டும். என்னமா ஓகேயா சார்? இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கோயில், நீங்க இன்ஸ்பெக்டர் இல்ல தெய்வோ. போது போது சென்டிமெண்டா பேசுதல்லாம், சீக்கிரம் தாலி கட்ட சொல். என்னங்க கட்டுங்க? என்ன எல்லாத்துக்கும் இப்படிதான் திருத்தர முடிப்பியா? தாலியை கட்ட. இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயம். வாய முடி கட்டியா? என்னையா பாக்குற? கட்டியா தாலிய? கட்டியானா? அந்த அம்பிகையோட அருளால உன்னோட ஆசைகள் எல்லாம் வெற்றிகரமா நிறைவேறிச்சு. இந்த வெற்றிகள் உன்னோட வாழ்க்கை முழுக்க தொடரணும். அவ்வளவுதான். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க மம்மி. என்ன இதெல்லாம் நல்லருமா? சாத்ரி மாப்பிள்ள பாக்குறதுக்கு கொஞ்சம் பூன மாதிரி இருக்கான், உண்மையில அப்படி இல்ல, கொஞ்சம் அமுக்கு. அம்மா பாலிருக்கும் பழமிருக்கும் பசியிருக்காது, பஞ்சனையில் ஏக்கம் வரும் தூக்கம் வராது. என்னங்க என் பாட்டு பிடிக்கலையா? என் மேல கோவமா? என்ன பண்றது, எத்தனையோ வழிகள்ல நான் உங்களை காதலிக்கிறதா சொல்லி பார்த்தேன், நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல. சரி நான் உங்களை மறந்துடலான்னு நினைச்சப்போ என்னால உங்களை மறக்கவும் முடியல. இந்த டிராமா எல்லாம் எதுக்கு? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே? எப்படியோ என் ஆசை நிறைவேறிச்சு, என் முயற்சியில நான் ஜெயிச்சிட்டேன். மன்னிக்கணும், நீ ஜெயிக்கல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தோத்துட்ட. ஆமா நீ தோத்துட்ட. என்ன சார் காலையில இருந்து கோபமா குறுக்கு நெடுக்கமா நடந்துட்டு என்ன சார் திங்கிங்? இங்க நடந்த தூரத்தை நேரா நடந்திருந்தா டெல்லிக்கே போய் சேர்ந்திருக்கலாம். என் கவலை எனக்கு தயா தெரியும். புரியுது சார், புரியுது. இன்னும் உங்களுக்கு புத்தக பாக்கியமே இல்ல, அந்த கவலை தானே? அது ஒண்ணு இல்ல சார், உங்க ஜாதகத்துல புத்தகாரகன் குரு வக்கரமா இருக்கான் சார். வக்கரமா இருக்கான் சக்கரமா இருக்கான் ஆரம்பிச்சிருவிய பெரிய சோசிய புலி. யோ என் கவலை எல்லாம் புள்ளைய பத்தி இல்லையா, பிராவை பத்தியா? சார் நல்லா சொல்லுங்க சார், உங்க கவலை அருமையான யோசனை, அதை விட உன்ன வேலை விட்டு நீக்கிட்ட. கம்பெனி வாழ வைக்க வழி சொல்லியா, மூடுற வழி சொல்ற. நீங்க லீவ் அனௌன்ஸ் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, எனக்கு மூணு நாள் லீவ் வேணுமே. இதுதான் மூணு நாளா? நீ எட்டுல இருக்கா? இப்படிதான் கணக்கு எழுதுனியா? நீ இருந்து என்ன பேசணும் போய் சொல்ல. டிரைவர் இங்கதான் இருக்கும். நீங்க போலாம். இதாங்க ஒரு பஸ் பிடிச்சு வந்தா ரொம்ப லேட் ஆகும், அதனாலதான் லாரில கூட்டி வந்தேன், தப்பா நினைக்காத. அதனால என்னங்க பரவாயில்ல. இப்படி ஒரு சாதாரண கிராமம் என் சொந்த ஊரா இருக்கும்னு நீ எதிர்பார்க்க மாட்ட. இன்னும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. வா. அம்மா
கல்யாணத்தை பத்தி நான் எழுதின கடிதம் கிடைச்சதாமா? தபார்ல வெடிகுண்டு வச்சு அனுப்புறாங்கன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. நீ எழுதின கடிதாசியும் அதே மாதிரிதாப்பா. ஏமா அங்கே நிக்கிறீங்க, வாங்க. இவங்க மூணு பேரும் தான் என் தங்கச்சிங்க, கல்யாணம் ஆகாத தங்கச்சிங்க. இவங்க தான் அண்ணியா? நம்ம கிராமத்து பொண்ணுமா தான் இருக்காங்க. அண்ணி மெட்ராஸ் சொன்ன உடனே என்னவோ ஸ்ரீதேவி மாதிரி இருப்பாங்கல்ல நினைச்ச. ஏய் அண்ணா ஒண்ணும் மிதுன் சக்கரவர்த்தி இல்ல, இந்த அண்ணனுக்கு இந்த அண்ணி போதும். ஏன் நீ எங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டா நான் என்ன வரமாட்டேன்னு சொல்றேன். ஓ, மாமியார் மெச்சற மருமகளா இருக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. அம்மா, அண்ணிய உள்ள வர சொல்லுங்கம்மா. வாமா உள்ள வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மவராசியா இருமா. ஏண்டி விசாலா, நம்ம மராத மாமாவே ஒரு பட்டணத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே, பாத்தியா? கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்கானோ இல்ல இழுத்துட்டு வந்திருக்கானோ யாருக்கு தெரியும்? பிறந்த கதிரங்க மாதிரி வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி பொம்பளை தோக்க பிடிச்சா அஞ்சா நான் இந்த பொண்ணுங்க கதி? அதுங்களும் அவன மாதிரியே கண்டவனே இழுத்துட்டு ஓட வேண்டியதா. என்ன இந்த ஊர்க்காரங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேசுறாங்க. அவங்க பேச்சுல நாகரிகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாம இல்ல. வயசுக்கு வந்த தங்கச்சியில வீட்டுல வச்சுக்கிட்டு எந்த அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இது நம்ம நாட்டு பண்பாடு. அதனால என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பொண்ணும் ஏறது பார்க்க கூடாதுன்னு எனக்கு நானே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டேன். அது தெரியாம வலுக்கட்டாயமா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்காக உன்னை உதாசீனப்படுத்திட மாட்டேன். இந்த வீட்டுல ஒரு மருமகனுக்குரிய மரியாதையும் இருக்கலாம், ஆனா எங்கிட்ட ஒரு மனைவிங்கிற ஒரு மேடை நீ பழக முடியாது. நானும் ஆம்பளை சுகத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. மனசுக்கு பிடிச்சவருக்கு மனைவி ஆகணுங்கிற எண்ணத்துலதான் தாலியை கட்டிக்கிட்டு இப்ப சொல்றேன். உங்க கடமை முடியற வரைக்கும் உங்க கட்டல் எனக்கு சொந்தம் இல்ல, நீங்க கட்டியிருக்கிற தாலி ஒண்ணுதான் சொந்தம். வெரிபா வெரிபா, கட்டின புருஷனை பக்கத்துல வச்சுட்டு என்ன கன்னியாவே வாழ்த்தா? பைத்தியகார்த்தனமா இல்ல இருக்குது. அவன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகாது என்ன பெரிய தேசிய பிரச்சனையா? இத பாரு, நான் எதுக்குமா இருக்கேன், எல்லாத்துக்கும் மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருங்க, போங்க. சாரி மம்மி, உங்க உதவியை அவர் ஒரு காலம் ஏத்துக்க மாட்டாரு. தான் கடமையை தானே செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு லட்சியம் உள்ளவர். வெரி குட் வெரி குட். ஆனாலும் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு மொத்தத்துல ஏன் உயிரை வாங்குறீங்க? லட்சிய கணவர் அங்க சொல்லிட்டாரு, வந்துட்டான். லட்சிய மனைவி இங்க பேசுறதுக்கு எவ்வளவு நாளைக்கு தாண்டி? இந்திய மனைவிகள் கொத்த அடிமைகளா வாழ போறீங்க? இது அடிமைத்தனம் இல்ல மம்மி, கண்ணுக்கு தெரியாத ஆணிவேர். மண்ணுக்கு கீழே இருந்து மரத்தை தாங்கிட்டு இருக்கே, அப்படி ஒரு தியாக வாழ்க்கை. தாலிய பாத்திர கூடாதே, அப்படியே தத்துவங்களா உதுத்துருவீங்களே மம்மி. சரி சரி சரி, எப்படியோ உன் புருஷனுக்கும் உனக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். அதுக்கு என்னாலான உதவியை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அடுத்தது அப்புறம் ஒரு விஷயம் மம்மி, நாங்க வேற ஒரு வீடு பாத்திருக்கோம். என்னம்மா நீ இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீயும் அவரும் தனியா? என்ன இப்படி தனியா விட்டுட்டு? ஆயிரண்டா இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தாய் வீட்டுல இருக்கிறது நாகரிகம் இல்ல. அது மட்டும் இல்ல மம்மி, கிராமத்துல இருந்து அவங்க அம்மாவையும் தங்கச்சிகளையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா மாப்பிள்ள பாக்குறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் சௌகரியமா இருக்கும்னு நான் தான் சொன்னேன். அதுக்கு அவரும் சம்மதிச்சிட்டாரு. நாளைக்கு அவங்க எல்லாம் இங்க வரப்போறாங்க. நீ ரொம்பவே மாறி போயிட்டம்மா, உன்ன சொல்லி குத்தம் இல்ல. இந்திய மண்ணு எல்லாரையும் அப்படி மாத்திரும். செண்பகா, மல்லிகா எழுந்துருங்கம்மா, மணி அஞ்சாச்சு இல்ல? மணி அஞ்சுதானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறண்ணே. ஏண்டி கழுதைங்களா, விடுஞ்சது என்ன தூக்கம் போலியா? எந்திரிங்கடி எந்திரிங்க எந்திரிங்கடி. மெட்ராஸ் வந்ததும் இவங்க எல்லாம் சோம்பேறி ஆயிட்டாங்க. எல்லாம் உன்னாலதாமா, இவங்களை எல்லாம் ஒரு வேலையும் செய்ய விடாம எல்லாத்தையும் ஓன் தலையில போட்டுக்கிறேன். அதனால என்ன, யார் செஞ்சா என்ன? இந்தாங்க காஃபி.
படுக்கையை விட்டு எந்திரிச்சதும் காஃபி கொடுத்து வச்சவளுங்க. இல்லையா இப்படிப்பட்ட அண்ணி கிடைப்பாளா? இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். பொண்டாட்டிக்கு கூடவா தேங்க்ஸ்? மன்னிக்கணும், இன்னும் நான் உன மனசார மனைவி ஏத்துக்கல இல்லையா, அதான் வாய் தவறி. அப்புறம் ஒரு விஷயம், பேப்பரை போட்டுட்டு டியூஷன் சொல்லிட்டு பழைய ஞாபகத்துல நேரம் ஆபீஸ் போயிடாதீங்க, வீட்டுக்கு வாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் சைக்கிள்ல. சைக்கிள்ல போய் எனக்கு பழகி போச்சு, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ வழக்கம் போல ஆபீஸ்க்கு பஸ்லயே போ. நல்லா இருக்கே, போக வர பஸ் ஃபேர் ஒரு நாளைக்கு மட்டும் ₹1.60 காசு, மாசத்துக்கு ₹48. சைக்கிள்ல போனா அது மிச்சம் தானே. சேஞ்ச் நீயே வச்சுக்கப்பா. தேங்க்ஸ் சார். உண்மையான சந்தோஷம் இருக்கு இல்லவே இல்ல. மாமியார், நாத்தனார், குடும்பம், கஷ்டம், குழப்பம், இது எல்லாத்திலையும் பூந்து புறப்பட்டு வரதுலதான் உண்மையான சந்தோஷமா அடங்கி இருக்குது. சரி சரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா மரியாதையா அங்க போய் பொண்ணையும் பிள்ளையும் மரியாதையா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மரியாதையா சம்பந்தி விருந்து சாப்பிட்டு மரியாதையா வாங்க. சரி, அப்படியே செய்யறேன். இந்தங்க. என்னது? என்னோட சம்பளம். மன்னிக்கணும், இத வாங்கிக்கிற உரிமை இன்னும் எனக்கு வரல. நான் உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படல, உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உரிமை கூட எனக்கு தரக்கூடாதா? இதுதான் எல்லைன்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த எல்லைக்கு மரியாதை இல்ல. சரி, இதை என் சம்பளமா ஏத்துக்க வேணாம். இந்த வீட்டுல நான் தங்கியிருக்கேன், மூணு வேளையும் சாப்பிடுறேன், அதுக்கு கொடுக்கற பணமா நினைச்சு இந்த பணத்தை வாங்கிக்கங்க. அதுக்கு பதிலா தான் அந்த வீட்டை நீ மாடா உழைக்கிறியே. ஒரு வேலைக்காரிய வச்சா அவளுக்கு கொடுக்கற சம்பளத்தை விட உன் சாப்பாடு செலவு ஒண்ணும் அதிகமல்ல. என்னங்க, இதையும் அதோட வச்சுக்கங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நம்ம படுக்கையே தனித்தனியா இருக்கும்போது பணம் மட்டும் ஒன்னா இருக்கிறது நியாயம் இல்ல. சாவித்ரி, சாவித்ரி, அப்பா வாங்கப்பா உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஏமா, எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் படுத்த படுக்கையிடம் நினைச்சிய. எதையும் தாங்க இதயம் வேணும்னு சொன்னாங்களே, அது பெண்ணை பெத்தவங்களுக்கு தாமா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஒரு வகையில நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். நீ ஏமா ஃபீல் பண்ற? நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. கையை நீட்டு. ஏன்பா? நீட்டு சொல்றேன். இத பாத்தியா, இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைகள், பணம், இதெல்லாம் கொடுத்து போலாம் தான் வந்தேன். இதை கொண்டு போய் மாப்பிள்ளை கொடு. என்ன மனைவியா ஏத்துக்காதவரு, என் சம்பள பணத்தை ஏத்துக்காதவரு, இதை மட்டும் ஏத்துக்க போறாரான்னு நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு. என்னமா யோசனை பண்ற? ஐயா தரங்கப்பா. ஏமா தரங்களே, இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். எதுக்குமா? அது வந்துப்பா, அவருக்கு மூணு தங்கச்சிங்க இருக்காங்க, இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா இந்த நகையெல்லாம் அவங்களுக்கு போட்டு இந்த பணத்திலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாரு. எனக்கு யூஸ் ஆகாது இல்லையா, அதனால மூணு தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாந்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். என்னமா அது, மாப்பிள்ளையோட தங்கச்சிகளுக்கு உனக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம பேசுற, இதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது உனக்கு புண்ணியம் தானே? என்ன சாவித்ரி,
எனக்கு மகளா பிறந்துட்டு எப்ப நீ இப்படி ஒரு சுயநல காரியா மாறின? பொண்ணியா என்னப்பா பொண்ணியோ, கடைசி காலத்துல காசிக்கு போய் கங்கையில ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தா புண்ணிய தானா வந்துட்டு போகுது. சரி, நீங்க போய் கையை அனுப்பிட்டு வாங்க, சாப்பிட போலாம். பரவாயில்லம்மா, இதெல்லாம் நீ வாங்கிக்கிற வரைக்கும் உன் வீட்டுல கையை நினைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் வரேம்மா. சாவித்ரி, மாப்பிள்ளைய விசாரிச்சு சொல்லுமா. என்ன இது கிராமத்து கோலம்? ஆமாங்க, எங்க கிராமத்துல இது விட பெரிய பெரிய கோலம் எல்லாம் போடுவேன். ஐய, நான் இந்த கோலத்தை சொல்லலம்மா, இந்த கோலத்தை சொன்ன இந்த 87ல பாவாடை தாவணி மெட்ராஸிய அசிங்கப்படுத்துறியம்மா. எனக்கு கூட உங்க மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனா எங்க அண்ணன் திட்டுவாரு. என்ன பொல்லாத அண்ணன், பெண்கள்னா சுதந்திரமா இருக்கணும். என் ட்ரெஸ் விஷயத்துல மட்டும் இல்ல, என் பர்சனல் மேட்டர்ல கூட எங்க அப்பா தலையிடுறதே இல்ல. எங்க அண்ணன் அப்படி இல்ல, சினிமாவுக்கு கூட அனுப்ப மாட்டாரு. எப்பவாவது போனா கோயில் குளம்தான். உங்க வீட்டுல கோயில் குளத்துக்கு போக அனுமதி இருக்குல்ல? பின்ன என்ன, நானும் குளத்துக்கு தான் போறேன். ஸ்விம்மிங் பூல், உங்க ஊர் குளம் மாதிரி கரையெல்லாம் உடைஞ்சிருக்காது. தண்ணீர் தொட்டில மீன் நீந்துற மாதிரி ஹாயா நீந்தலாம். வரியா? கொஞ்சம் இருங்க, அம்மா கிட்ட போய் கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். என்ன இது அசிங்கமா கையும் காலம் வெளியே தெரியுது? தெரிஞ்ச என்ன, வழ வழன்னு வாழைத்தண்டு மாதிரி கையும் காலும் இருக்கிறப்போ எல்லாரும் பாக்கணும், ரசிக்கணும், அதுல கிடைக்கிற சுகமே தனி. அப்ப நான் அழகா இருக்கேனா? ஃபேன்டாஸ்டிக். இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? படிச்ச பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க. ஹாய் அனு. ஹாய் சந்தோஷ், ஹவ் ஆர் யூ? இந்த முரட்டுத்தனம் தானே வேணாங்கிறேன். பை தி வே, இவ எங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கா. ஏய், இவர் பெரிய பணக்காரர், டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், கராத்தே எல்லாம் எக்ஸ்பர்ட். பேர் என்ன? மல்லிகா. ஓ, ஸ்வீட் நேம். என் பேர் சந்தோஷ். வாங்க ஸ்விம் பண்ண போலாம். வாமா. கம் ஆன். கிளி
நஞ்சி கொடி நெஞ்சை கிள்ளாதே, முன்னும் பின்னும் கிள்ள கிள்ள மெல்ல துள்ளாதே. என் மனைவி விசாலாட்சி,
சௌக்கியமாக்கீங்களா? பையன் சேகரங்க உள்ள படிச்சுட்டு இருக்கான். நான் சொல்லல, பையனுக்கு எப்பவும் படிப்பு தான். அவன் படிச்ச புத்தகத்தை எல்லாம் அடுக்கி வச்சோம்னா ஸ்ரீரங்க கோபுரத்தோட பெருசா இருக்கான். சாப்பிடுங்க. வாடா சேகர், சௌக்கியமா? இவர் தான் மிஸ்டர் ராமு. வணக்கம் சார். நான் சொல்லல, பையன் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன். குழந்தைய பார்த்தா கூட கும்பிட்டு அப்புறம் தான் கையில தூக்குவான். பாத்தீங்களா, பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையன் முகத்துல புது கலையே வந்துருச்சு. இதான் கல்யாண கலங்கிறது. ராமு சார், எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க பையனுக்கு வேலை வாங்கி தரீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. வரதட்சணைய பணமா நகையா கேட்காம வேலையா கேட்டிருக்காங்க. என்ன செய்யறது? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னா அந்த உதவியை நீங்க செஞ்சுதான் தீரணும். நான் தயாரா தான் இருக்கேன். வேலை கிடைக்கிறது சுலபமா இருக்கு. ஒன்னு லஞ்சம் கொடுக்க பணம் நிறைய வச்சிருக்கணும், இல்ல ஒரு எம்எல்ஏவையோ ஒரு எம்பிஐயோ தெரிஞ்சு வச்சிருக்கணும். நமக்கு தான் யாருமே தெரியாதே. படிப்ப மட்டும் வச்சுட்டு போய் வேலை கேட்டா நம்மள பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. உங்களோட ஒன்னா காலேஜ்ல படிச்சவரு ஒரு பெரிய கம்பெனில ஆபீசரா இருக்கிறதா சொன்னீங்களே, அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நானும் அதான் யோசனை பண்றேன். ஆனா காலேஜ்ல படிக்கும் போது அவன் எங்கிட்ட பழகின விதமே வேற. இப்ப பணம் பதவிங்கிற அந்தஸ்துல அவன் எப்படியெல்லாம் மாறி இருக்கானோ. இருங்க, யார் நீங்க, என்ன வேணும்? மேனேஜர் பார்க்கணும். மேனேஜரை பார்க்கணுமா? அவர் முக்கியமான ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. போங்க சார், போய் மூல உட்காருங்க. போங்க, அட போங்க ஐயா. அப்ப நான் வரட்டுமா? விடுறதுக்கே மனசு வரல. அப்ப ஈவினிங் ஹோட்டலையும் ரூம் நம்பரையும் சொல்லிடுங்க, நானே வந்துடுறேன். பர்மனன்ட் ஹோட்டல் தான், பர்மனன்ட் ரூம் தான். அப்பப்ப சேஞ்ச் ஆகுறது, பொம்பளைங்க மட்டும்தான். அவரோட ப்ரமோஷன் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீ மட்டும் மறக்காம ஈவினிங் வந்துரு. வரே. பாய். பாப்பா யாரு? ஒரு வேலை விஷயமா மேனேஜரை பாக்கணும். எப்படியே மேனேஜர் தனியா தான் இருக்கிறாரு, போய் பாருங்க. ஏன்பா, அந்த பொண்ணுக்கு முன்னாடி நான் வந்தேன், என்ன விட்டுட்டு அத உள்ள அனுப்பிச்சிட்ட? லேடிஸ் ஃபர்ஸ்ட். எது? அப்படி நான் சொல்லல, மேனேஜர் சொல்லி இருக்காரு. இந்த பாருப்பா, ஒரு முக்கியமான விஷயமா நான் அவரை பார்க்கணும். அவர் இவ்வளவு படிச்சவரு. கூட படிச்சவரா? ரெண்டு நாளைக்கு முந்தி கூட பிறந்த தம்பியே வந்தாரு, அவரை பார்க்க முடியலையே. ஏன்? இதே மாதிரி அப்பவும் முக்கியமான ஃபைல பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன பெரிய புலாத ஃபைல? நானும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வந்தான், மெனக்கிட்ட தேடி வர்றான். ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனா தேஞ்சா போயிருவீங்க. போய் ராமு வந்திருக்கேன்னு சொல்லு. போ. இதோ பாருங்க சார், அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு நான் பியூன் மாத்திரம் இல்ல, பிஏ மாதிரி. அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது காரியமாகணும்னா நீங்க எல்லாம் வந்து பிரயோஜனமே இல்ல. உங்க வீட்டுல சம்சாரமோ சகோதரி இருந்தா அனுப்பி வைங்க. சொன்னேன், இங்க பொம்பளை வந்தாதான் சார் காரியமே நடக்கும். இப்ப உள்ள இருந்து வெளியே போறாள, அவ யாரு, ஏன், எதுக்கு வந்தாரு உங்களுக்கு தெரியுமோ? அவ புருஷன் ப்ரமோஷனுக்காக மேனேஜரை தனியா சந்திக்க வந்தவ. சார், நீங்களும் மேனேஜரும் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த படிப்பே வேற, இப்ப அவர் நடத்திட்டு இருக்கிற பாடமே வேற. எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு. போன காரியம் என்னாச்சு? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி கௌரவமா சொல்லிருந்தாலும் பரவாயில்லையே. அப்புறம் எல்லாரும் லஞ்சத்தை பணமா பொருளா கேட்பாங்க, இவன் பொம்பளை எதிர்பார்க்கான். அதுவும் சம்பந்தப்பட்டவங்க மனைவினா தனி மரியாதை. சார். என்னடா, உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அம்மாவா? சும்மா ஒரு மரியாதைக்காக சொன்னேன். சும்மா மைசூர் ரசகுல்லா மாதிரி பிகர் அட்டகாசமா இருக்கு சார். மடையா டயத்தை வேஸ்ட் பண்றியே, அனுப்பி வை. அனுப்புற, அதுதான வேலை. May I come in? Yes, come in. Come in. Hello.
என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க கட்டி இருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இஸ் இட்? தேங்க் யூ. புடவைனா ரொம்ப பிடிக்குமா? சுடிதார் மெடினா கூட பிடிக்கும், ஆனா அதை போட்டுட்டு இருக்கிற ஆளை பொறுத்து இருக்கு. பொதுவா எல்லாரும் ஆபீஸ் தான் வருவாங்க, நீங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்களே. ஆபீஸ்னா பல இடைஞ்சல்கள் வரும், வீடுன்னா விஷயத்து விவரமா பேசலாம்ல. அதுக்குதான் கரெக்டு கரெக்டு. அதெல்லாம் அனுபவசாலிங்களுக்கு தெரியும். சில ரெக்ரூட்டுங்க விவரம் புரியாம விஷயத்தையே கெடுத்துறாங்க. நீங்க வந்த விஷயம் நீங்க உட்காருங்க. சரி, என் வரோக்கார பையன் சேகர்னு பேரு, விட்டெல்லாம் அடிக்காம ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணிருக்கான், மார்க் எல்லாம் நிறைய வாங்கிருக்கான். மார்க் எல்லாம் யாருக்குங்க வேணும்? இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி பணத்தை வீசி எரிஞ்சா வேலை தன்னால கிடைக்குது. You are absolutely right. ஆனா பணத்தை லஞ்சமா கொடுக்கிறதுக்கு? நானும் பணத்தை லஞ்சமா வாங்குறது இல்ல, என்னை தேடி வர்றவங்களுக்கு சந்தோஷமா உதவி பண்ணுவேன், பதிலுக்கு அவங்களும் என்கிட்ட சந்தோஷமா நடந்துக்குவாங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க. இத்தானே வேணாங்கிறது? இருக்கிறது ஒரு சேரு, அதுல நீங்க உட்காந்துருக்கீங்க, அப்புறம் நான் எங்க? ஐயோ, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. இன்னைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன் 2-in-1 தானே? இதா இங்க ஒரு டபுள் சோஃபா. இல்ல இல்ல, சோஃபா கம்பேட்டு போட்டுக்க கூடாதா? இதுக்குதான் இதுக்குதான் அனுபவசாலி வேணுங்கிறது. அனுபவம்னா? உங்க வயசு என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஒருவேளை நீங்க எனக்கு தம்பியாவோ இல்ல மகனாவோ. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஏங்க இப்படி தகுதி இல்லாத உறவை எல்லாம் சொல்லிக்கிட்டு? அப்படியா? ஐ அம் சாரி. இதோ பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாமேனு நீங்க நினைச்சா? ஆபீஸ்க்கு போன் பண்ணி இத பாரு, நான் ஒரு முக்கியமான ஃபைல் பார்க்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு நான் வர மாட்டேன் அப்படினு சொல்லிடுவீங்கல்ல? ஐயோ, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நான் எதையுமே விவரமா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம விவகாரத்திலேயே இறங்க மாட்டேனே. பெரிய சிஐடியோ? நான் ஒன்னும் சிஐடி இல்ல, என் பேர் பெரிய நாயகி. என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு பட்ட பேர் வேற இருக்கு, பெட்டிஷன் பெரிய நாயகின்னு. பெட்டிஷன் பெரிய பெட்டிஷன் பெட்டிஷன் பெரிய நாயகி. மன்னிச்சிருக்க மேடம், மன்னிச்சிருக்க மேடம், மன்னிச்சிருக்க மேடம். எந்திரியா எந்திரி, ஒரு தமிழ் பொம்பளை வயத்துல பிறந்த நீ மத்த பொம்பளைங்களை உனக்கு லஞ்சமா கேக்குறியா? அடி செருப்பால உன்ன மாதிரி இருக்கிறவனுங்களை எல்லாம் நடுத்தெருவுல நிக்க வச்சு வெட்டி கொள்ளணும். இனிமே நீ மர தவறி நடந்தேன் தெரிஞ்சது உன்னை நானே அடிச்சு கொள்ளுறேன். ஜாக்கிரத, போயிட்டு வர. சார் அடி பலமா சார். எங்கயா போயிருந்த? ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சார், உங்களையே இந்த பாடு படுத்திட்டாங்களே, நான் மாட்டி இருந்தேன், என்ன பீஸ் பீஸ் கிழிச்சிருப்பாங்க சார். வெளியில சொல்லிடாதயா, முதல்ல அந்த அப்ளிகேஷனை எடு. எடுக்கிறது என்ன சார், போஸ்டே பண்ணிடுறேன். அப்பா அப்பா, எனக்கு வேலை கட்டிச்சுப்பா. அப்படியா? எப்ப வேலையில சேர சொல்றாங்க? 10ஆம் தேதி ஜாயின் பண்ணுமா? அந்த ராமுவானதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்குப்பா. அப்படி சொல்லாத சாராச்சி, அந்த ராமுவோட தங்கிக்கு கல்யாண வேலை வந்துருச்சு, அதனால இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுதான் எப்படியோ சந்தோஷமா இருக்கு. என்னங்க, மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சி முதல் மாச சம்பளமும் வாங்கிட்டாரு, இன்னும் கல்யாணத்தை பத்தி பேசாம இருந்தா எப்படி? எதுக்கும் ஒரு நட மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வாங்க சார், வாங்க 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 வாங்க, உட்காருங்க சார். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இது வந்துடுற. இந்தாங்க வச்சுக்கோங்க. என்ன இது? 2000 ரூபாய் பணம் இருக்கு, உங்களால எனக்கு வேலை கிடைச்சது இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. வாங்கிக்கங்க சார், வாங்கிக்கங்க. மன்னிக்கணும், நான் சம்திங் வாங்கறதுக்காக வரல, சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கேன். உங்க அப்பா இருந்த வர சொல்லுங்க. ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவர் எதுக்கு? யூசி, இப்ப நான் பாக்குற கௌரவமான உத்தியோகத்துக்கு வசதி படைச்சு எத்தனையோ பேரு எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு கியூல நிக்கிறாங்க, தெரியுமா?
மிஸ்டர் சேகர், அன்னைக்கு உங்க அப்பா வேலை வாங்கி தந்தா உங்க தங்கச்சியை மருமகள் ஆக்கிக்கிறேன்னு சொன்னாரு. அன்னைக்கு பொசிஷன் அப்படி, பட் இன்னைக்கு என் ஸ்டேட்டஸே வேற. அதனால உங்க தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்குங்க. அப்படியா? நான் வரேன். உங்க அப்பா உன்ன ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் மகன் நேத்து சாயந்தரமே செத்து போயிட்டான். ஐயோ, இப்படி சொல்றதுக்கு உங்க நாக்கு கோசலையா? செஞ்ச நன்றிய மறந்துட்டு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ராமுட்ட சொல்லும் போது உன் மகனுக்கு நாக்கு குசிலியே. சாமி, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன், என் கண் முன்னாடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. இதை விட உங்க கையாலே அவனை வெட்டி கொண்டுடுங்க. அப்படி ஒரு கொலபாதகத்தை என்னால செய்ய முடியலையே. என்னால முடிஞ்சதெல்லாம் அவனை தலை முடிக்கிறதா. நீ என்ன தடுக்காத. எப்படிங்க தடுக்காம இருக்க முடியும்? ஒரு மனைவியா இருந்து உங்க தன்மானத்தை நினைச்சு பெருமைப்படுறேன். ஆனா அதே சமயம் ஒரு தாயா இருந்து இந்த காரியத்தை தடுக்காம இருக்க என்னால முடியலையே. நன்றிய மறந்த மகனும் அவனுக்கு துணையா ஒரு தாய் இருக்கிற இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்கப்பா. வெறும் பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட்டு வசதியான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இந்த கேவலமான பிறவிய மன்னிச்சிடுங்கப்பா. இந்த அக்னி மேல சாட்சியா சொல்றேன், உங்க விருப்பப்படி அந்த ராமுடைய தங்கச்சியை நான் மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இது சத்தியம், இது சத்தியம். அண்ணே, போயிட்டு வரது அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிமா. எங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின யோகம் மாப்பிளைக்கு உத்தியோகம் டெல்லிக்கு மாத்தல ஆயிடுச்சு, சம்பளமும் ஏறி போச்சு. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா? பாப்போம். எப்பவுமே ஆசைக்கு குறுக்க நிக்கவே மாட்டார். ஐ திங்க் அநேகமா இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இருப்பாரு. அவரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி நம்ம காதலை பத்தி அவர்கிட்ட பேசிரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க, இந்த அப்பாக்களையே நம்ப முடியாது. சாதாரணமா பாசமா இருக்கிறவங்க கூட காதல்னு சொன்னா வெட்டுறேன் குத்துறேன்னு வந்துருவாங்க. நோ நோ பேபி, எங்க அப்பா ரொம்ப சாஃப்ட் டைப். ஆப்பிள் இருக்க கூட கத்திய தொடவே மாட்டார். முதலாளி இலையிடுங்க. இந்தாயா கா கிலோ. என்னங்க எடை போடாமல கொடுக்குறீங்க? யோ, இதை எடை போட்டு கொடுத்தா 22 வருஷம் சர்வீஸுக்கு ரொம்ப கேவலம் ஐயா. புடி வீட்டில் போய் எடை போடு, காசு எடு. யோ, வாழையத்தான் கண்ணே தராசு மாறியா? வேணும்னா எடை போட்டு பாக்குறியா? ஒரு துண்டு கூடவும் இருக்காது, குறவாவும் இருக்காது, காசடியா? இலை எடுத்துட்டு எடை போடு. சரி, நீங்க சொன்னா சரிதாங்க.
உனக்கு அரை கிலோ தொடகறி, பழைய கேஸ், இன்னைக்கு தலைகறி வாங்கி பாருங்க, எல்லாம் வேலை செய்யும். ஒத்துக்க மாட்டீங்களே? தலை முக்கியம் இல்ல. முதலாளி, ஒரு 50 ரூபா பணம் வேணும். உன் செலவுக்கா இல்ல உன் மாமா செலவுக்கா? எனக்கு என்னங்க செலவு இருக்குது? கழுத வெந்த சோதத்தின்ட்டு தூங்க வேண்டியதானே. என் மாமன் தான் ஏதோ எடுத்து போட்டு பண்ணினாங்க, அது வேணும்னாங்க. ஒரு வாரத்துக்கு முந்திதானே அவனுக்கு வேண்டிய துணியெல்லாம் எடுத்து கொடுத்த, மறுபடியும் என்ன? ஆனாலும் நீ உன் மாமனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறப்பா. என்னங்க பண்றது முதலாளி, நாம பிடிக்கிற கத்தி தான் ஆடு வெட்ட பயன்படுது, அவன் பிடிக்கிற கத்தியாவது ஆபரேஷன் பண்ண பயன்படுத்துமே. காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க இல்லையா, மற்ற பிள்ளைகளை பார்த்து ஆசை வராதா? இப்படிப்பட்ட ஒரு அப்பனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைய பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சவனா இல்லையாங்கிறத காலந்தாப்பா பதில் சொல்லணும். இந்தாப்பா. முதலாளி பொடி வச்சு பேசுறீங்க, அது இந்த மரமண்டிக்கு எங்க புரியுது? வரங்க. பாவம் பாளையத்தான், பையன் காலேஜில் படிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கான், அது என்னடானா ஊரெல்லாம் மேயுது. அட இது இல்லையா, நெஞ்சில எழுத்து வேணுமையா? இதா நெஞ்சில எழுத்து இருக்குல்ல, என்ன 47.50? கையில காசு இல்ல நினைச்சியா? கை மாத்து வாங்கிட்டு வந்திருக்கல, அட்டடை போல போட்டு குடியா, பேப்பர் வரல போட்டு கொடுத்துறாத, இழிச்சவன் நினைச்சியா? சேவத்த புள்ள. உம்மனு சும்மா இருந்தா எப்படி? ஏதாவது வேணா கேளு டாலிங், வாங்கி தரேன். சொன்னா கேளுங்க, எனக்கு எதுவும் வேணாம். நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வீட்டுக்கு தெரியாத விஷயமா ஒன்று வாங்கி தரேன் சார். லேட்டஸ்ட் மாடல்ல காஸ்ட்லியா ஒரு பிரா. என்ன சைஸ் சார்? 32. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்னோட கண்ணே 1 இன்ச் டேப். நான் நிறுத்து பார்த்தா பாய அளந்து பாக்குறான். தம்பி யாரு கடங்கார மாதிரி நிக்கிறீங்க? கடங்காரம் தாங்க, நான் உங்க மகனோட ஃப்ரெண்டு, மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு மொபைல் கேட்டான், கொடுத்தேன், 3 நாள் ஆச்சு, இன்னும் திருப்பி தரலீங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட? சாரி மச்சி, அன்னைக்கே திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன், முடியல, லேட் ஆயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காத. இவன் பொண்ணுங்க டாவடிக்கிறதுக்கு எங்க அப்பா லோன்ல வாங்கி கொடுத்த மொபைல் தான் யூஸ் ஆகுது, எல்லாம் நேரம் தாண்டோய். சந்தோஷம். ஏன் தம்பி இதெல்லாம் கடன் வாங்கிட்டு? என் டேஸ்ட்டுக்கு நான் டாடா பிரலாக்கு மகனா பிறக்க வேண்டியது, என் தலை எழுத்து தவறி போய் உனக்கு மகனா பிறந்திருக்கேன், என்ன பண்றது? இப்படி கடன் வாங்கி தான் என் ஆசையை தீர்த்துக்க வேண்டியிருக்கு. சரி சரி, போய் கதவை தர. இந்த தம்பி எடுத்து போட்ட பனின்னு கேட்டியா, வாங்கிட்டு வந்திருக்கேன். இது யார் வாங்கி தர சொன்னது? என் டேஸ்ட் உனக்கு தெரியுமா? பணமா கேட்டா பனியை நான் வாங்கிட்டு வந்துட்டு பணமா கொடுத்துருவேன். ஆனா உனக்கு பனியன் வாங்கிக்காம வேற எவ்வளவுக்காவது பாடி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா? அது அது வந்து உன் மேல சொல்லி தப்பு இல்ல, உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு நீ ஞாபகப்படுத்துற. ஆமா, அந்த பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு, எங்க இருக்காங்க? எது கேக்குற? இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது பாரு, சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் தான். சரியா போச்சு, நானும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட பழகல. என்ன? அவ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் சிநேகிதி. இப்ப நான் அவன் ஃப்ரெண்டோட பீச் பார்க் அப்படி எல்லாம் போறது இல்ல. அதான். ஏன்பா, வயசுக்கு வந்த பசங்க கண்ட இடத்துல சுத்துறதுக்கு பேரு சாதாரண நட்பா? தம்பி நீ ஆம்பளை, பரவாயில்ல, அவ பொம்பளையாச்சு, நாளைக்கு கல்யாணம் காட்சி வந்ததுன்னு வச்சுக்க, 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. இப்ப நீ என்னதான் சொல்ற? பொண்ணு அவளை கல்யாணம் கட்டிக்க, அப்படி இல்லைன்னா அவளோட சுத்துறதை நிறுத்தினேன். இத பாரு, அனாவசியமா நீ என் மேல சந்தேகப்படுறேன்,
உன்ன மாதிரி பேட்டத்தனமா இல்லாம ஏதோ கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிடிக்கலன்னா சொல்லு, எதையாவது வாங்கி குடிச்சிட்டு செத்து தொலைறேன். எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை நான் சொல்றேன்? நாளைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டானேன்னு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு போய் போய் எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்கணும் நான் கற்பனை பண்ணா நீ பாட்டுக்கு சொல்ல போவா சொல்லிட்டேடா செத்து தொலைறேன்னு. தம்பி உன்ன படமா பாக்குற தைரியம் உங்க அப்படிக்கு இல்லடா, சத்தியமா இல்லடா. இனிமே இந்த மாதிரி விஷயத்த நான் பேசுறேன் என்ன சோட்டா நடுறா, அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு போவா? சரி நீ போய் துணி மாத்திட்டு ரெடியாது, நான் போய் சூடா டீ போட்டு கொண்டாரு. யார் நீங்க, என்ன வேணும்? ராமு வீடு இதானே? அண்ணே உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன ராமு என்ன அப்படி பாக்குற? நான் தான்டா பிரகாஷ். பிரகாஷ் நீயா? சௌக்கியமா இருக்கியா? அமெரிக்கா இருந்து எப்ப வந்த? வந்து ஒரு மாசம் ஆகுது. காலையில அப்படியே கபாலீஸ்வர் கோயிலுக்கு வந்தேன். வர வழியில நீங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். இந்த பிரசாதம். அதையே சாப்பாடா சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கு இதுதான்டா மருந்து. வெளிநாட்டுல போய் சந்தோஷமா இருக்கலாம்ட்டு அங்க ஓடினேன். ஆனா அவங்க உண்மையான சந்தோஷம் பாசம் பந்தம் கூட்டு குடும்பங்கிற ஒத்துமையில தான் இருக்குன்னு இந்திய வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்க. என் நிலைமை பத்தியா? நம்ம நாட்டுடைய பெருமையை வெளிநாட்டுல போய் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீ கொடுத்து வச்ச வேண்டா குடும்பம் மனைவி கூட பிறந்தவங்க, உன் வாழ்க்கையே தனிடா. என்ன பண்றது, பகல்ல தொலைச்சது இருட்டுல தேடுறவங்க கதை அடிச்சு என் கதை. எனக்கு இது மாதிரி வாழ்க்கையில இனிமே கிடையாதுடா. என்னடா கிளவி மாதிரி பேசிக்கிட்டு, இப்ப நீ நினைச்சா கூட இது மாதிரி வாழ்க்கைய உன்னால அமைச்சுக்க முடியும். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, எத்தனையோ பெண்களை அசுமணத்துக்கு அப்புறம் மனைவி ஆக்கிக்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி விரட்டி அமிச்ச பாவினா. எனக்கு எதுக்குடா கல்யாணம்? இம்பாசிபிள். ஆண்ட மட்டம் வேண்டிக்கிறதுல என்ன தெரியுமா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் நல்லவனா பிறக்கணும், இப்ப இழந்து போன குடும்ப சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அதான்டா. சாரிடா ராமு, எதையோ பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். பத்துமா இப்ப எங்க தங்கியிருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தற்சமயம் பாண்டி பேஜார்ல ஒரு ஜவுளி கடையில குமாசா வேலை பாக்குறேன். என்னது, அமெரிக்காவில வேலை செஞ்சனே ஜவுளி கடையா வேலை செய்யற? தெரு தெருவா சுத்தி ஈய பாத்திரம் வித்தாலும் இனி இந்தியாவில தான் வைப்பேன். வரட்டுமா? மன்னிக்கணும், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல, யாரோ வந்திருந்தாங்க பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொன்ன திருவையார் மாப்பிள்ளையே மல்லியாவுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, நானும் முதல்ல அந்த முடிவுல தான் இருந்தேன். இதோ இப்ப வந்துட்டு போனார் உங்க நண்பர். இவர் தான் மல்லிகாவுக்கு சரியான மாப்பிள்ளையா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிரகாசையா அவன்? தெரியும் தம்பி, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி நல்லவனை விட கெட்ட திருந்தினவ ஒசத்தி நான் சொல்லுவேன். ஏன்னா திருந்தினவ திரும்பி கெடவே மாட்டான். மத்தவங்களை பார்த்து பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாரு உங்க நண்பர், இப்ப மத்தவங்க அவரை பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில இருக்காரு. உங்க தங்கையால அவருக்கு ஒரு வாழ்வு அமையும் நாள் அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. இப்பவும் அந்த பையன் ரெடி, திருவையார்ல இருந்து வந்து கல்யாணத்தை வச்சுக்கணும் முடிச்சிடலாம். எதுக்கும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இப்படியே பேசாம இருந்தா எப்படிங்க? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது ஆறுதலா பேசுங்களேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் திரும்ப திரும்ப எனக்கு ஒரு வழி தான் தோணுது. மல்லி, நம்ம ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு தெரியாம எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஆமா, எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம காதல முழு மனசோட ஏத்துக்கிட்டார். பட் அவர் பிசினஸ் முடிஞ்சு இந்தியாவுக்கு திரும்பி வர எப்படியும் ஒரு மாசம் ஆகும். நீ என்னடா நாளைக்கு உன் கல்யாணம் சொல்றேன். இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போகிறது தான் சரியான வழி. எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இனி சகலமும் நீங்கதான். நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேங்க. இன்னைக்கு ராத்திரி இதே இடத்துக்கு நீ வந்துரு, மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். பட் ஒன் திங், இந்த சினிமா கதாநாயகி மாதிரி தட்டம் புடவையோட வந்துடாத. வீட்டுல இருக்கிற அத்தனை நகையிலும் போட்டு வந்துரு, அப்பதான் பாக்குறதுக்கு கௌரவமா இருக்கும். ஓகே
சரிங்க. ஏன் லேட்டு? பேசி முடிச்சிட்டியா? பையனெல்லாம் பார்த்து 5000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவு தானே? ஆமா, பொண்ணு கருப்பா சிவப்பானு தெரியாம 5000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். சரி, வழக்கமான இடத்துக்கு பார்த்து வந்துட சொல்லு, நான் பொண்ணோட வந்துடுறேன். கமிஷன்? யோ, சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணாத, வழக்கப்படி தரேன் போ. சரி. நான் சந்தோஷம், நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்ன மாதிரி கத்தி பிடிச்சி காலை தள்ளாம பெரிய டாக்டர் ஆவனு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. ஆனா நீ பொம்பளைய பிடிச்சி வியாபாரம் பண்ற புரோக்கரை வசந்துட்ட பாரு. பெத்த வயித்துல பால வாத்துட்டடா, கள்ளி பால வாத்துட்ட. இல்ல, அன்னைக்கு என்ன சொன்ன? எனக்கும் அவளுக்கும் சாதாரண நட்பு. ஏண்டா, நான் படிக்காதவன் தான், தெரியாம கேக்குறேன். பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட ஓடி வரத்துக்கு துணிஞ்சாளே, இதுக்கு பேர் சாதாரண நட்பா? டேய், அக்கா தங்கச்சிங்களோட பிறக்கலாம்னு பரவாயில்ல, ஒரு தாய் வயித்துல பிறந்தவனாச்சுடா. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காம இருந்துட்டியே. உன்னையே நம்பி வந்தவளுடைய வாழ்க்கைய கேவலம் 5000 ரூபாய்க்கு விலை பேசி அவளுடைய எதிர்காலத்தை அழிக்க பாத்தியடா. நீ என் மவன் இல்லடா, மனுஷனே இல்லடா. டேய், உன்னை என் சக்திக்கு மீறி வளர்த்ததா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சத்தியத்தை மீறி வளர்ந்திருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மவனா பிறந்த ஒரே பாவத்துக்காக உன்ன நான் மன்னிச்சு விடுறேன். அந்த நகையில அவளை திருப்பி கொடுத்தேன். அவளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கறேன். இனிங்க என்னாச்சு? எங்க தேடி தங்கச்சி கிடைக்கல. ஐயோ, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. பொண்ணு எங்க கேட்டா என்ன பதில் சொல்றது? மல்லிகா, தங்கச்சி என்ன நடந்துச்சு? வெள்ள எங்க போறந்த? விவரம் எல்லாம் அப்புறம் பேசுங்க, முதல்ல கல்யாணம் முடிட்டோம். ராமா, என்ன வந்தா? ஆஹா, ஓமா யஸ்வாஹா, அக்னயே ஸ்வாஹா, ஓமா யஸ்வாஹா.
நீ எப்படி இல்லாம உன் மகனை பாசத்தை குட்டி வளர்த்தேன் நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட உன் மகனை நீயே உன் கையினால வெட்டி கொலை செய்ய காரணம்? எல்லாரும் செடியை தண்ணி ஊத்தி வளர்ப்பாங்க, பால ஊத்தி வளர்த்த வளர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது விஷ செடி. அதனாலதான் என் கையாலே வெட்டி போட்டுட்டேன். இத்தனை வருஷம் நான் ஆடை வெட்டி புழைச்சுக்கிட்டு இருந்தது பாவமான காரியம் தான். ஆனா இன்னைக்கு என் ஒரே மகனை வெட்டி சாச்சது புண்ணியம். இதுக்கு மேல என்ன ஒண்ணு கேட்காதீங்க, என்ன கைது பண்ணுங்க. இந்த புண்ணியமான காரியத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கொடுங்க, கொடுங்க சார். இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் இந்தியர்கள், இந்திய மண்ணின் பண்புக்கும் அன்புக்கும் இலக்கணமாக இருப்பவர்கள், நல்ல இலக்கியமாக நிலைப்பவர்கள் இவர்கள். மகனாயினும் தவறுகள் புரிந்தார், நன்மகனல்ல என நினைத்தார், இந்த நல்லவன் பிள்ளையின் உயிர் பறித்தார். வாய்க்கு ருசியாய் கூட்டிய கையால் வாய்க்கரிசி அள்ளி போட்டு விட்டார், வாய்க்கு ருசியாய் கூட்டிய கையால் வாய்க்கரிசி அள்ளி போட்டு விட்டார். இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் நடப்பினம் என்று இங்கொரு தந்தை விதி செய்தார், மகன் இருந்தும் அவனுக்கு விதி செய்தார். அடுத்தவர் கண்ணீர் துடைப்பவர் வாழும் அதுபோல் இங்கே அமைந்திருக்கும் இவர்கள். பாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் இந்த சுமை தாங்கி, அதை இமை போல் காத்தான் துயில் நீங்கி, தன்னை பற்றி தானே அணிந்த நங்கை கூட புடவில்லை, தன்னை பற்றி தானே அணிந்த நங்கை கூட புடவில்லை. நாயகன் போலே நாயகி அமைந்தாள் பூமியில் இவர்கள் இணையில்லை, இவர்கள் இந்தியர்கள்.
அன்புக்கும் அன்புக்கும் இலக்கணமாக இருப்பவர்கள், நல்ல இலக்கியமாக நிலைப்பவர்கள் இவர்கள். Dear friends, come on. Take your honor, will sweet. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. லட்டு, ஏன் சார், லாலா கடலை வாங்கினீங்களா? பல வருஷமா இதுவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் எவ்வளவு கடை திறக்கலையா? சாரி சார், பழக்க தோஷம். பழக்கத்தை மாத்துங்கய்யா, புதுசா ஏதாவது திங்க் பண்ணுங்க. இந்த லட்டை எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா? தெரியும் சார், உங்க பாட்டி டேஞ்சரா இருந்தாங்களே, புட்டுக்குனாங்களா? பயமுடியா? புதுசா திங்க் பண்றேன் சார். புதுசா திங்க் பண்ணா அம்மா அத்தியாயிருவாங்களா? யோ, நான் அப்பா போறேன். என்ன ஐயா? என்ன நம்பவே முடியலையே சார், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார். யோ, நம்புங்க ஐயா, சத்தியமாயா? இல்ல சார், இன்னும் உங்க ஜாதகத்துல குரு பலன் வரல, அதான் யோசிக்கிறேன். ஏயா, என் பொண்டாட்டி புருஷன் குருவா நானாயா? உன் ஜாதகம் தூக்கி குப்பை தொட்டில போடு. நாடு வர வர எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி கருத்திருக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால ஒரு பொண்ணு செட்டப் பண்ணிட்டீங்களா சார்? அடச்சே, வாய மூடுமா. அப்ப என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க சார். இதான் பண்ணீங்களா? அது ஒரு புத்திடா. யோ டென்ஷன், என்னோட உயிர் அணுவையும் ஒரு பொண்ணோட உயிர் அணுவையும் எடுத்து டெஸ்ட் ஸ்ட்ரிப் மூலமா டாக்டர் கருத்திருக்க வச்சிருக்காரு. இப்ப அந்த குழந்தை என் பொண்டாட்டி வீட்டுல வளருதுயா? என்ன சார், டிகாஷனையும் பாலையும் கலந்து டீ போடுற மாதிரி ஆச்சு இந்த கர்ப்பம். போற போக்க பார்த்தா கார்பரேஷன் குழாய திறந்தா குழந்தையா குட்டும் போல தெரியுது. ஏன் பேப்பர்ல ஓட்டாதான் ஒத்துக்குருவீங்களா? வயல சொன்னா நம்ப மாட்டீங்களா? எப்படியோ என்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது. உங்கள மாதிரி அழகா? எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னையா? இல்ல, பிறக்க போற குழந்தைக்கு அம்மா உங்க மனைவியா மத்தவளா? யோ ஸ்ரீரங்கம், இவரு குழந்தை பிறந்த வச்சுக்க, இவர் அப்பான்னு கூப்பிடுமா சித்தப்பான்னு கூப்பிடுமா? என் குழந்தைக்கு யாரு வேண்டாலும் அம்மாவா இருக்கலாம். சத்தியமா சொல்றேன், நான் தாயா அப்பே, நான் தாயா அப்பே. எல்லோரும் இங்க வாங்க. ஒரு சந்தேகம். இந்த டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறக்குது, அவர் யாருக்கு ஜாதகம் நினைக்கிறது? குழந்தைக்கா டியூபுக்கா? டாக்டர், சாரி. ஆமா, இடிச்சுட்டு இங்கிலீஷ்ல பேர் வார்த்தையை சொல்லிடுங்க. ரோட்ல வரப்ப கண்ணனை முதுகு பின்னாடி வச்சுட்டு வரீங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. இப்படி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு எங்க அண்ணன் கேட்டா அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவர் என்ன ஒண்ணு மாதிரி ஸ்கூட்டர்ல போய் சம்பாதிக்கிறாரு. நாள் பூரா லோ லோன்னு சைக்கிள்ல அலைஞ்சு ஒரு வேலைக்கு நாலு வேலை செஞ்சு எங்களை காப்பாத்துறாரு. வந்துட்டார் தோரா பெருசா சாரி சொல்றதுக்கு. இந்தாங்க காஃபி. பரவாயில்லைங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அதனால என்ன, சும்மா சாப்பிடுங்க. நீங்க ஒரே ஒரு முறை தான் என் தங்கச்சியை பார்த்ததா சொல்றீங்க. அதை மட்டும் வச்சுக்கிட்டு என் தங்கச்சி நீங்க பொண்ணு கட்டு வந்திருக்கதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதே தான் சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அது என்னமோ சார், நான் உங்க தங்கச்சியை பார்த்த முதல் பார்வையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. எல்லாம் சரிதாப்பா, உன் பெத்தவங்களையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்டிருந்தா கொஞ்சம் முறையா இருந்திருக்கும். மன்னிக்கணுங்க, எனக்கு அந்த குடுப்பணம் இல்லை. என் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நானே தான் முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். எதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஒன்றும் அவசரம் இல்லை சார். என்னை பத்தின எல்லா விவரங்களையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க எடுக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவா இருக்கட்டும். நான் வரேன் சார். வரேம்மா. அவர்தான் அப்பவே புறப்பட்டு போயிட்டாரு. இன்னும் வெக்கப்பட்டு இருந்தா எப்படி? சரி, அவருக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சா, உனக்கு எப்படி? அன்னைக்கு பார்த்தப்ப பிடிக்கல, ஆனா மத்தவங்க மாதிரி இல்லாம கௌரவமான முறையில பெண் கேட்க வந்தாரு. இப்பதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? அவர் யாரு, எப்படிப்பட்டவரு, சைவமா அசைவமா, டீ காஃபி தான் குடிப்பாரா இல்ல மத்ததெல்லாம் குடிப்பாரான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பையன் எப்படிப்பட்டவன், என்ன செய்யறான், என்ன ஏது, எல்லா விவரத்தையும் நான் சரியா கேட்டு வந்துட்டேனே. அவன் பேரு குமார். பையனோட ஊரு மதுரை. 1500 ரூபாய் சம்பளம். பையன் ரொம்ப நல்ல வண்டி. 1500 ரூபாய் சம்பளத்துல ஹோட்டல் கிட்ட எங்கேயும் சாப்பிடற கிடையாது. அவனே சமைச்சு அவனே சாப்பிட்டுக்கிறான். தண்ணி கிண்ணி சிகரெட் இதெல்லாம் சுத்தமான பிரம்மச்சாரியம். அதே நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம்
ராஜ்பேட்டால ஒரு பிளாட் வாங்கி அதையும் வாடகை விட்டு அதையும் சேர்த்து வச்சிருக்கான். ஐயோ ராஜா, தீ பையன் ரொம்ப அழகா இருக்காண்டி, எனக்கு அவனை பிடிச்சிருக்குது. இந்த வீட்டு மாப்பிள்ளைய அந்த பையன் வரத்துக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, இதையெல்லாம் எப்ப யாருகிட்ட எப்படி விசாரிச்சீங்க? இதை விட எனக்கு என்ன வேலை தம்பி? எனக்கு என்ன குடும்பமா, பிள்ளையா, குட்டியா, அது இருக்கட்டும். நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தன் வழிய வந்து கேக்குறானா, அவன் யாரு என்ன எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்கு நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன்ல. இல்லீங்க, நான் குறுக்க பேசாதீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையா? எனக்கு சம்மதம் தான். அம்மா உங்களுக்கு? எனக்கு பரிபூர்ண சம்மதப்பா. தங்கச்சி, நீ என்ன சொல்ற? மாப்பிள்ள வந்து பொண்ணை கேட்டதும் முதல்ல சம்மதம் சொன்னது தாமரதா. ஒரு வீட்டு வாழைமரம் கட்டிடக்கூடாது, வந்துருங்க. வாய மூடியா, வாயாச்சு அங்கே ஊத்துறாங்க, இங்கே வாயத்திற்கு. இவன் அனாத பையன் நினைச்சு பொண்ணு கொடுத்த அனாத பையன் எவையா? மரியாதையா பேசு. மரியாதை அடகு வச்சா எங்க திருப்ப வேண்டி வரும்னு நினைச்சு நாங்க மொத்தமாவே வித்துப்புட்டோம். இன்னும் எங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா அதோ நிக்கிறாங்களே பெட்டிஷன் பெரிய நாயகி, அவங்க கிட்ட கேளுங்க. ஒரு கதா காலேஜுமே பண்ணுவாங்க. என்னங்க இது? கல்யாண வீட்டுல நாகரிகம் இல்லாம பேசி கலாட்டா பண்றீங்க? கலாட்டா பண்ணுவோம், கராத்தா பண்ணுவோம், கும்ஃபு பண்ணுவோம். அத கேக்கணும் யாரு? இந்த வீட்டு சம்பந்தி. நாங்களும் சம்பந்தி தான். சந்தேகம் இருந்தா அந்த உட்கார்ந்து இருக்க மாப்பிள்ளை அவங்ககிட்டயே கேட்டு பாருங்க. ஏண்டா முட்டைய முழுசா முழுங்கிற மாதிரி மூணு உட்கார்ந்து இருக்க? வயத்திறந்து சொல்ல. வாய திறந்தா உள்ளே இருக்க முட்டை வெளியே விழுந்துருமா பாக்குறியா? குமார், யாருங்க? என்ன பெத்தவங்க? உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னீங்களே? இல்லன்னு சொன்ன வழிய செத்துட்டாங்கன்னு சொல்லலையே. இவ்வளவு காலம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. ஜெயிலுக்கா? நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெயிலுக்கு போன தியாகிங்க இல்ல நாங்க. வீட்டுக்கு வந்த மர்மங்களை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு அந்த கொலை வழக்குல உள்ள போன வீரங்க நாங்க. இப்படி ரெண்டு பேரும் நீங்க இந்தியாவுல பாத்துக்க முடியுமா? மர்மங்களை கொளுத்துனீங்களா? ஏ தீபாவளிக்கு பட்டாசு வாங்க காசு இல்ல, மர்மங்களை கொளுத்திட்டோம். விவரங்கிட்டதரமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே. என் மூத்த பையனுக்கு 50 சவரம் போட்டு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. வீட்டுல வந்து பார்த்தா 49 சவரம் தாங்க இருக்கு. இன்னும் ஒரு சவரம் எங்க அடி? மருமகளை கேட்டா நான் கொண்டு வந்தது 50 சவரம் தான். நீங்க அசல் தங்கமான உரசி உரசி பார்த்ததுல ஒரு சவரம் குறைஞ்சு போச்சுங்கடா. அவ்வளவுதான், என் சம்சாரம் கண்ணை மாதிரி கொதிச்சு எழுந்தா. கையில சிலம்பு கிடைக்கல, மண்ணெண்ணதான் கிடைச்சது. என் மருமக மழை குத்திட்டா. என் பங்குக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? சுத்தி முத்தி பார்த்தேன், தீ புத்தி தான் கிடைச்சது. நான் பத்த வச்சேன், மருமக எரிஞ்சு செத்து போயிட்டான். எங்க சிலப்பதிகாரத்துல எங்க ரெண்டு பேத்துக்கும் இடம் கிடைக்குமா? அக்கம் பக்கம் உள்ளவங்க என்ன ஏதன்னு ஓடி வந்தாங்க. போண்டா சுடும் போது புடவையில தீ பிடிச்சு செத்து போயிட்டா அப்படின்னு ஒரு பையன் சொல்லி புதைச்சிட்டோம். போண்டாவையா? பணத்தங்க. விவரமா சொல்லுடி. இந்த வெட்டி வேலை பெட்டிஷன் பெரியனாகி வீட்டுல உப்புமா கிண்டுறத விட்டுட்டு எங்க விவகாரத்தை கிண்டி கிளறி இது திட்டமுட்ட குறைதான்னு கவர்னருக்கு பெட்டிஷனை போட்டு எங்க கம்பியனை வச்சுட்டாங்க. 1 வருஷமா 2 வருஷமா 7 வருஷம் உள்ள இருந்துச்சு, இப்ப தாங்க வெளிய வர்றோம். ஆனா உள்ள நல்ல சாப்பாடு, அது வேற விஷயம். வைங்க, அந்த நல்ல காரியத்துக்கு இந்த அம்மாக்கு ஏதாவது உபகாரம். அதனாலதான் எங்க வீட்டு ரெண்டாவது பையனை அனுப்பி இவங்க பொண்ணு கட்டுல தந்திரமா தாலி கட்ட வச்சுட்டோம். எந்த மாமனார் மாமியார ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்களோ இதே வீட்டுக்கு இவங்க விட்டு பொண்ணே மருமகளா வந்திருக்கிற நிலைமை எப்படி? கதையில ஒரு புதிய திருப்பம் இல்ல? மாப்பிளைய பத்தின எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்பி பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லி இப்படி கொலகார குடும்பத்துல என் தங்கச்சி தள்ளிட்டீங்களே, இப்ப என்ன செய்யறது? பொண்ணு தெரியாதுன்னு சொல்லணும் இல்ல தீர விசாரிச்சாவது சொல்லணும். இப்படி ரெண்டுமே இல்லாம அவசரப்பட்டு அநியாயம் பண்ணிட்டீங்களே, இது அடுக்குமாமா? புருஷனோடையாவது வாழ்ந்திருக்கணும் இல்ல புள்ள குட்டியாவது பெற்றிருக்கணும். ரெண்டு இல்லாத பொம்பளை கல்யாணம் நடத்தினா இப்படித்தான் இருக்கும். ஏன் மௌனமா இருக்கீங்க? பேசுங்க மம்மி. இவங்க கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல சொல்றேன்? ஆளாளுக்கு என்னமோ வாய்ப்பு வந்தபடி நான் வாழாதவோ? ஏமா மனசு இல்லையா? நானும் பொம்பளை தானே தம்பி. தயவு செஞ்சு நான் சொல் சொல்றது புரிஞ்சுக்கங்க தம்பி. எங்க போனாலும் தப்புதான் என் கண்ணுல படும். ஆனா இந்த பையன் விஷயத்துல தப்ப தவிர நல்லதுதான் என் கண்ணுல பட்டது. நல்ல பையன் நம்பி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். யானைக்கு அடி சறுக்குங்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு நடந்து போச்சு. ஏன்னாலும் சரியில்லை, ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. சத்தியமா சொல்றேன், உன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துலதான் இந்த பையனை நம்பி நான் கூட்டிட்டு வந்தேன். திட்டம் போட்டி வேணும் ஏமாத்திருக்கோம். காபி டம்ளர் கழுவுனாலேயே கவர்னருக்கு பெட்டிஷன் போடுவேன். இங்க கல்யாணத்திலேயே சதி நடத்திருக்கோம். தைரியம் இருந்தா பெட்டிஷன் போடுவே பாக்கலாம். அது எப்படிங்க எழுத முடியும்? எழுதுனா போர்ஜரியன் மாப்பிளையும் சேர்த்துல உள்ள தள்ளுவாங்க. அப்புறம் பொண்ணோட கேதி
சரி, நடந்தது நடந்து போச்சு, பொண்ண நம்ம கூட அனுப்பி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல எப்பவும் மண்ணனையும் தீப்பட்டி ஸ்டாக்ல இருக்க. ஆண்டாளு சிரி சிரிக்குது சிரிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது சிரிச்சு நீ பாத்திருக்கியா? பார்த்ததே இல்லைங்க. இப்ப பாரு. இப்படி மறைஞ்சு நின்று தாக்குறதுனால பெரிய வீரன்னு நினைச்சுக்காதீங்க. இத பாருங்க, நியாயமா நான் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன தண்டிச்சிருங்க? தயவு செஞ்சு அந்த அப்பாவி பொண்ணு தண்டிச்சிடாதீங்க. பாத்தியாடி, அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை என்ன? அப்பவே பெட்டிஷன் எழுதி கொடுக்கறவங்க தான் பொண்ணு வாழ்க்கைன்னு சொன்ன உடனே கண்ணீரால கரணம் ஒண்ணு கொடுக்கறாங்க. தூண்டில மாட்டின மீனே துடிக்காம இருக்குமா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, முகூர்த்தம் முடிஞ்சு ராகவன் ஆரம்பிச்சிருச்சு, இதான் நமக்கு ஆகி வந்த நேரம். மருமகளை கூட்டிட்டு புறப்படு, புறப்படு, போலாம். ஏண்டா எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது இல்லாம என் தங்கச்சியார கூட்டி போய் பாக்குறியா? மாட்டா தங்கச்சி, என்ன பண்ணிச்சிருக்கா? என் புருஷ வேணும்னா ராமதா இல்லாம இருக்கலாம், ஆனா சீத்தையா தான் இருந்தாகணும். அவர் வீடு வேணும்னா அசோகவனமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு அயோத்தி தான். ஏன்னா மண்ணையும் தீப்பட்டியும் தவிர புறப்படுங்க. அது நம்ம வீடு இல்ல, ஏன் வீடு? என்னோட சுய சம்பாத்தியத்துல வாங்கின வீடு. இருந்தா என்னப்பா, புள்ள வீடு பெத்தவங்க சொந்தம் இல்லையா? பெத்தவங்களா? எப்ப நீங்க ஜெயிலுக்கு போனீங்களோ அப்பவே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. கையில இருந்து வெளியே வந்தா நான் சித்தப்பாயிருவனா? என்னடி உள்ள ஒரு பேச்சு பேசுறான், வெளியே ஒரு பேச்சு பேசுறான். டேய், நீ எலெக்ஷன்ல நிக்கலாம்டா. ஏண்டாப்பா, நீ தான், நான் தந்திரமா போய் தாலியை கட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க, உங்க பழைய தீர்த்துக்கலாம் சொன்னேன். உங்களை மாதிரி அயோக்கியங்களுக்கு மகனா பிறந்தவன் நான் தெரிஞ்சா இந்த மாதிரி யோக்கியமான ஒரு குடும்பத்துல மாப்பிள்ளையார பாக்கி எனக்கு கிடைக்குமா? உங்களால எந்த விதமான தடங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தாலி கட்டினதுக்கு அப்புறமா உங்களை இங்க வர சொன்னேன். வரதட்சணை பேராசைக்கு ஒரு மருமக எரிஞ்சு சாம்பலானது போதும். என்னுடைய மனைவிக்கு அந்த மாதிரி குடும்பம் நடக்க விட மாட்டேன். மரியாதை வெளிப்படுங்க. யார பத்திரம் வெளியே போய் சொல்ற? மரியாதையா சொல்ற? எங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்க போறியா இல்லையா? மண்ணெண்ணையும் தீப்பட்டியும் மருமகளுக்கு மட்டுமில்லடா, மகனுக்கும் உண்டு. யார் மேல மண்ணெண்ணை ஊத்துனாலும் எரியும். அப்படியா? அது அவர்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லுவேன். மண்ணெண்ணையும் தீப்பட்டியும் வந்து. வணக்கம் சார். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் எங்க அப்பா அம்மாவோட திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. கொஞ்ச நேரம் என்ன கதிகளை வச்சுட்டீங்களே, நான் சத்தியமா சொல்றேன் தம்பி, எந்த முன்விரோதம் காரணமாவும் நான் உங்க பெற்றோர்களுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கல. எல்லாம் எனக்கு தெரியுமா. இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் பயந்து உங்களை மாதிரி சமூக சேவை செய்யறவங்க எல்லாம் பின்வாங்கிடக்கூடாதுமா. அம்மா, நீங்க வாழ்நாள் பூரா பெட்டிஷன் எழுதிட்டே இருக்கணும், அதுல மத்தவங்க குறையெல்லாம் தீரணுமா? அதம்மா என்னோட ஆசை. சார், இப்ப நான் உங்க தனிச்சு அழிச்சு போடலாம் இல்லையா? தாராளமா வரேங்க, வரேங்க, வரேம்மா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாமா. வாங்க, கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு.
இன்னும் உங்க அப்பா கடமை முடியலையே. இந்த அம்மா மூணு தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் ஆனப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்ன, அதான் கொண்டு வந்திருக்கேன். அது வந்துப்பா. எனக்கு எல்லாம் தெரியும்மா, நீ சுயநலக்காரி இல்ல சூழ்நல கைதின்னு. இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க வாங்கிக்க. அன்னைக்கு அவர் சொன்னது ஞாபகம் இருக்குது இல்ல? இது வாங்கலன்னா உன் வீட்டுல கை நினைக்க மாட்டேன்னு. வாங்க. வாங்க. என்னமா இப்பதான் வர்றீங்க? ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, செண்பகத்துக்கு வேற சீரியஸ் ஆயிடுச்சு, இமிடியட்டா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணனும். அப்படியா? சாவித்திரி நீ தங்கச்சாச்சு உள்ள போ, நான் டாக்டர் பண்ணுறேன். என்ன பாக்குறீங்க? அப்படித்தான், அவங்கள தேடி இன்னொரு கடமை வந்தாச்சு. அதெல்லாம் முடியற வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுலயும் சந்தோஷம் இருக்கு, இது எல்லாத்தையும் மறந்துருவாங்க. அந்த குடும்ப சந்தோஷம் தான் அவங்களுக்கும் சந்தோஷம். என்ன இவர்கள் இந்தியர்கள், இவர்கள்